என்னங்க 1000 ரூபாய் கட்டினா வேலை ஒசரம் சம்பளமும் கூட கிடைக்கும்னு ராத்திரி சின்னையா சொன்னானே அதே விஷயமா நீங்க ஏதாவது யோசனை செய்றீங்களா யோசனை செய்து என்ன பிரயோஜனம் உனக்கு தெரியாம எங்க டேது பணம் அப்பா டெபாசிட் பணம் 1000 ரூபாய் எப்படியாவது சரி செய்வீங்களா அண்ணனுக்கு 30 ரூபாய் சம்பளம் வைறேன்ப்பா அது சரியமா இந்த போலீஸ்காரன் உத்தியோகத்துல 1000 ரூபாய்ங்கிறது சாதாரண தொகையா கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாதுமா அந்த வேலைக்கு நிறைய போட்டி இருக்குப்பா முன்னுக்கு வர வேண்டிய இந்த நல்ல சந்தர்ப்பத்தை இடக்க வேண்டி இருக்குமேன்னு தான் நான் யோசனை பண்றேன் ஏய் சின்னையா இப்படி ஆளாளுக்கு மாத்தி மாத்தி பேசி என்னடா பிரயோஜனம் இந்த 22 வருஷ சர்வீஸ்ல ஒழுங்கான நேர்மையான யோக்கியமான போலீஸ்காரன் பேரெடுத்து வந்தா நானு இன்னைக்கு பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் போலீஸ் குமார் சாமினா மரியாதை கொடுக்கறாங்க ஏன் இதுவரைக்கும் ஒருத்தன் தயவுக்கா காத்து கடந்ததில்ல யாருகிட்டயும் கடன் கேட்டதில்ல காலனா லஞ்சம் வாங்கினதில்ல கால் கப் காப்பி கூட ஓசல் குடிச்சது இல்லடா நான் சட்டத்துக்கு மாத்திரம் பயந்து வாழ்றவன் மனச்சாட்சிக்கும் பயந்து வாழ்றேன் அதனாலதான் நம்ம குடும்பம் சோத்துக்கு திண்டாடாம இவ்வளவு கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கு இந்த காப்பிய கொண்டா ஏதாவது கேட்டா இப்படி லெக்சர் அடிச்சு எங்க வாயை கட்டிடுங்க அம்மா அப்பா தான் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு அவர் ஏமா தொந்தரவு செய்றீங்க அப்பா अमृता उपचुन எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 500 ரூபாய் தேவை. இல்லடா ரெண்டு நாள் முன்னத்த ஒரு 500 ரூபாய் கொடுத்தே. அது வாங்கி ரெண்டு நாளா கே. என்னப்பா அது என்கிட்ட போய் கணக்கு பாக்குறீங்க? ஏதோ புதுசா Dress தச்சிருப்பா அவ்வளவுதான். நல்லா இருக்குடா. நீ பதில் சொல்ற அழகு. அப்பா நமக்கு இருக்கிற சொத்து இந்த நாலு தலைமுறைக்கு காணும். நானும் உங்களுக்கு ஒரே பிள்ளை. நான் அனுபவிக்காம வேற யாருப்பா அனுபவிக்கிறது? லைஃப் சேஞ்ச் ஆயிட்டாரு. ஆஹா என்ன கருத்து சும்மா டான் 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 எல்லாம் உதிக்கிறீங்களா சின்னையா? நீங்க சொல்றதா கரெக்ட். ஏய் சகமல்ல. हलो चाचर्यमा दूर ஆபீஸ்ல ப்ரமோஷனுக்காக டிபாசிட் கட்டணும் அதுக்காக 1000 ரூபாய் தேவை அவ்வளவுதானே அத நான் எப்படி மேனேஜ் பண்ணி தரேன் ஏர்க்க கார்லயா நான் எதுக்கு பாரு நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது இன்னைக்கு பூரா நீ என்னோட தான் இருக்கணும் ஓகே சரி கே ஏ ஏ ஆ அப்படிங்களா உடனே கேவிக்கிறேன் 172 ஒரு அர்ஜென்ட் கேஸ் நீங்க உடனே புறப்படணும் எஸ் சார் நாங்க ஒண்ணு செய்யிறதுக்கு இல்ல
உங்களுக்கெல்லாம் சம்மன் வரும், நீங்க கோர்ட்ல வந்து ஃபைன் கட்டி தான் தீரும். சார் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், இவன் என் ஃப்ரெண்ட், சும்மா தான் கூட வந்தான். இவன் சீட்டை ஆடல, எனக்காக இவனையாவது விட்டுடுங்க சார். என்ன 172 இவர் சீட்டை ஆடலையாமே? அவர் சீட்டை ஆடினாரோ இல்லையோ எனக்கு தெரியாது. சூதாடுற இடத்துல இவர் இருந்தார், அங்கிருந்த எல்லாரையும் கை செய்துகிட்டு வந்தார். தட்ஸ் ஆல் ரைட். உங்க பேர்லாம் கொடுங்க. பிரபு, சன் ஆஃப் எஸ்டேட் ராஜகோபால். நெக்ஸ்ட். என் பேரு சின்னையா. உங்க அப்பா பேரு? குமாரசாமி. உங்க பேர் கொண்டு வராம? ஆமா, அவருக்கு என்ன வேலை? காசப் குமாரசாமி. இவர் உங்க சன்னா? எஸ் சார். நீங்க இதுல கையெழுத்து போடுங்க. 172 நீங்க போலாம். பலகாரம் மாறி போகுது, வந்து சாப்பிட்டு போங்களேன். பலகாரம் வேணாம், ஒண்ணு வேணாம், என்ன தொந்தரவு செய்யாது. விடிஞ்சதும் விடியாததுமா இப்படி கோவிச்சுக்கிறீங்களே, யாரு என்ன குத்தம் செய்தாங்க அதையாவது சொல்லுங்களே. உனக்கு மாதிரி ஒரு மகனை பத்தி வச்சிருக்கேன், அவனை போய் கேளு, விளக்கம் சொல்லுவான். சின்னைய எல்லாத்தையும் விவரமா சொன்னான். நேகிதன் கிட்ட பணம் கேட்க போன பாவத்தை தவிர வேற எந்த குத்தத்தையும் செய்யலைன்னு அவன் தான் சத்தியம் செய்யறானே. சத்தியம் செய்யறானா? சூதாடுற இடத்துல ஒரு போலீஸ்கார மகன் இருக்கிறது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? அதுவும் சட்டப்படி மன்னிக்க முடியாத குற்றமாக. அண்ணா, செய்த தவற உணர்ந்து எவன் மன்னிப்பு கேட்கறானோ அவனை மன்னிக்கிறதா மனித தர்மம்னு அப்பாவுக்கும் தெரியும். அண்ணா, நீ செய்த தப்புக்கு அப்பாட்ட போய் மன்னிப்பு கேளுண்ணா. அப்பா, இனிமே இந்த மாதிரி தவறு நான் செய்ய மாட்டேன். இந்த தடவை என்ன மன்னிச்சிருங்கப்பா. எங்கிட்டேண்டா மன்னிப்பு கேட்கற? நீ தினம் கும்பிட்டுக்கிட்டு இருக்க பிள்ளையாரு, அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளு. போட வாண்ணா, வா. கண்ணத்துல போட்டுக்கோ, காத பிடிச்சுக்கோ. எத்தனை? மூணு. ஒண்ணு, ரெண்டு, மூணு. சொல்லுங்க. சாமி பிள்ளையாரு. சாமி பிள்ளையாரு. எங்க அப்பாவுக்கு கோபம் வரும்படியா? எங்க அப்பாவுக்கு கோபம் வரும்படியா? இனிமே நான் எந்த தவறும் செய்ய மாட்டேன். இனிமே நான் எந்த தவறும் செய்ய மாட்டேன். அது மட்டும் போறாதரா? அப்பன் சம்பாதிச்ச பணத்தை ஊதாரித்தனமா செலவு பண்ணிக்கிட்டு திரியிற பணக்கார பசங்களோட இது சேர்றதில்லன்னு சொல்லு. அப்பா, அண்ணனுக்கு எந்தவித கெட்ட சவகாசமும் கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியாதாப்பா? ஆமாப்பா, நல்ல வேலையை விட மனசு இல்லாம சிநேகிதங்கிட்ட 1000 ரூபாய் கடன் கேட்கத்தாப்பா போனேன். உங்க உத்தரவு இல்லாம அப்படி செய்ததும் தப்புதான்ப்பா. இவ்வளவு தூரம் சொல்றானே, உங்க கோபத்தை விட்டுட்டு அவனை மன்னிச்சிடுங்களே. ஏய், உள்ள போய் என் சட்டையை கொண்டாட. இந்தாடா 1000 ரூபாய். அப்பா, என்ன ஆச்சரியமா இருக்க? நீ முன்னுக்கு வரணும், சந்தோஷமா இருக்கணும்னு உங்க அப்பனுக்கு ஆசை இருக்குண்டா? ஆமா, நேத்து பணமே இல்லைன்னு சொன்னீங்க, இன்னைக்கு மட்டும் ஏது பணம்? ஏன் இப்படி பாக்குற? உன் புருஷன் ஒரு யோகியமான போலீஸ்காரன், இதுவரைக்கும் ஒரு மேலதிகாரி கூட உன்ன மாதிரி என்ன இப்படி சந்தேகத்தோட பார்த்தது? பேசாம இருங்க, நான் ஒன்னும் சந்தேகத்தோட பார்க்கலாம். பணம் ஏதுன்னு தான் கேட்டேன். இன்சூரன்ஸ் பாலிசி அடமானம் வச்சு 1000 ரூபாய் வாங்கிட்டு வந்தேன். அப்பா, உங்க பெருந்தன்மை என்னால மறக்கவே முடியாதுப்பா. ஏண்டா, எனக்கு சர்டிபிகேட் நீ கொடுக்குறியா? உட பைத்தியக்கார, இது பாரா, இனிமே யார்கிட்டையும் பணம் கடன் கேட்காத, அப்படி எவனாவது கொடுத்தாலும் வாங்காத. இன்னும் பலகாரம் ஆறுதுன்னு சொல்லிட்டு இங்க நிக்கிறியா? வாங்க ஜானகி. அண்ணா, என்ன இருந்தாலும் அப்பான்னா அப்பாதான். முதலாளி அன்புள்ள சின்னையா, என்னால் உனக்கு நேர்ந்த இன்னல்களுக்கு நான் மிகவும் மறந்துகிறேன். நீ கேட்டபடி இத்துடன் ₹1000 செக் அனுப்பி இருக்கிறேன். மற்றவை நாம் அடுத்த சந்திப்பு. என்ன இந்த பணத்தை என்ன செய்ய போற? என்ன செய்யறது, நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி திருப்பி கொடுத்துட போறேன். அதுதான் சரி, இப்பவே போய் கொடுத்துட்டு வந்துடு.
போதன்று போதும் அதற்கு முன்னாலே வா 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 ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும் அதற்கு முன்னாலே வா 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 அழகுடன் இளமை தொடர்ந்து வராது இருக்கின்ற போலே வா 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 ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும் அதற்கு முன்னாலே வா 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 வாலிபம் என்பது தோட்டம் வண்ண மலர்களில் கூட்டம் வாடிய பின்னே மலராது கண்களில் பொங்கும் வெள்ளம் கலகலவென்னும் உள்ளம் அடங்கிய பின்னே ஆராது வாலிபம் என்பது தோட்டம் வண்ண மலர்களில் கூட்டம் வாடிய பின்னே மலராது கண்களில் பொங்கும் வெள்ளம் கலகலவென்னும் உள்ளம் அடங்கிய பின்னே ஆராது ஆண்டொன்று போனா வயதொன்று போகும் அதற்கு முன்னாலே வா 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 அழகுடன் தொடர்ந்து வராது இருக்கின்ற போதே வா 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 மனமென்ற தேரில் துயில் கொண்டு வாழ்வோம் அங்கங்கு செல்வோம் இரவென்ற ஊரில் மனமென்ற தேரில் துயில் கொண்டு வாழ்வோம் ஆண்டொன்று போனா அதற்கு முன்னாலே வா 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 அழகுடன் தொடர்ந்து வராது இருக்கின்ற போதே வா 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 ஹலோ பிரபு. ஹலோ சின்னையா, எங்க எவ்வளவு தூரம் ஸ்விம் பண்ண வந்தியா? இல்ல, உன்னை பாக்கணும் தான் புறப்பட்டேன். எங்கெங்கயோ தண்ணி கிடைச்சல, இங்கதான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. என்ன அவ்வளவு அவசரமான விஷயம்? ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட கேட்டிருந்தேன் 1000 ரூபாய், அதை எங்க அப்பாவே மேனேஜ் பண்ணிட்டாரு.
அதனால உங்ககிட்ட வாங்கின செக்கை திருப்பி கொடுக்கலாம்னு வந்தேன். ஏன் உனக்கு வேற ஏதாவது செலவு இருந்தா வச்சுக்கோ. எனக்கு ஒண்ணு செலவு இல்ல. இந்த நான் வரட்டுமா? ஒன் மினிட் ஐ டிராப் யூ. வேண்டாம் வேண்டாம், ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஒரு ஷாப் நேரமாச்சு, நான் வரேன். வரட்டுமா? Oh, beautiful house. Okay, no, no, thanks. I'm going to coffee. Amma, you're going to be here? No, no, I'm going to be here. Oh, I see. I'm going to be here. சரியா புரிஞ்சுக்கல. என்ன இப்படி அவமானப்படுத்ததுக்கு உன்னை என்னைக்காவது என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வைக்கலனா? என் பேர் பிரபு. மணிலால் தெருவுல 13 நம்பர் வீட்டுல மாலதின் ஒரு பொண்ணு இருக்க தெரியுமா? ஆமா. அவளுக்கு என்ன? ஒண்ணும் இல்ல, அவ என்ன கொஞ்சம் அவமதிப்பா பேசிட்டேன். அப்படியா? சொல்லுங்க ஒரு வார்த்தை. அவளை நான் எப்படியாவது சந்திச்சு சரியான பாடம் கற்பிக்கணும். அவ்வளவுதானே? அவளை தூக்கிட்டு வந்து உன் காலடியில சேர்க்கறேன். கொஞ்சம் செலவாகும், அத பத்தி நான் கவலைப்படல. அப்ப காரியம் முடிஞ்சது. வரேன் பிரதர். ஓகே. ஏ கடம்பவலி, கடம்பவலி. கடம்ப என்ன வேலை? 10 பைசா. 6 பைசா கொடுக்க மாட்டா? மூஞ்ச பாரு, மூஞ்ச. போனியாரத்துக்கு முந்தைய 6 பைசா இல்ல 7 பைசா இல்ல. மாரே என்ன குரல் எனக்கு ஜோராக்கியதே? நான் வாவடா ஜாலியாகுற சோகனடா காட்டியோ. நீ ரொம்ப ஜாலிதா. ஆமா வா, வரேன் கபாலி, வரேன். ஏ கடமா வலி, ஏ கடமா வலி. ஐயா, நான் கேட் நிக்கிறேன், கம்மு நிக்கிறிய. அட்டா, நம்ம மறிக்கணுந்து மறிக்கணுந்து. நான் சொல்ல பா, என்னமா நம்ம மறிக்கணும்? சபா இன்னா தின்னா ஓட்டிருந்தா நம்ம ஆள் மேல கையை வைப்பேன். நீ கத்திரிப்படி போட்டு தீய தள்ளிக்கண்டா என்னடா நம்ம பிள்ளை கையில ராங்க் பண்றானே அப்படின்னு திருமணம் ஒரு கண்டாலும் ஒரு கசமாலும்
அவன் என்ன சொல்றா என்னடா என் பொண்ணு மேல கை வைக்கிறீ அப்படின்னு அடிக்க வந்தான் நான் ஜகா வாங்கினேன் பட்டிக்கு கீழே விழுந்தான் அவளை தான் அம்பே நான் பஞ்சா பறந்து வந்துட்டேன் விட்டானுங்களா அவன் கூட்டாளி பசங்க 10-15 பேரு கம்பும் குத்தியும் வச்சுட்டு வரா நீங்க கோடுறது வரா நான் என்னடி பண்ண கையெல்லாம் ஓடுறது நீ கொஞ்சம் காளி சமாளி போ கிளாடி பெரிய என்ன பண்ணி வயநாள் கத்திரி வெட்டு போட்டு கீழே தட்டாருமா ஐயோ அப்ப மண்டிலிருந்து நிறைய ஒழுகி இருக்குமையா பாவம் போய் பாவம் அவன் என்ன தண்ண விட்டு பிடிச்சாலும் தெரியுமா அவனே எடுத்துட்டே அதனால நீதான் இனிமேங்களுக்கு வாத்தியாரு அறுப்புக்கார ஆறுமுகத்தை அம்பேல ஆக்கிற கத்திரி வெட்டு மாறே கத்திரி வெட்டு மாறே நீ பாட்டுக்கு உதறிக்கணும் வீட்டுக்குள்ள ஓடியாந்து அவனுக்கு உனக்கு மாலைய போட்டு போறானுங்க எல்லாம் மதுர வீர மகிமை அப்ப ஏதோ சர்க்கி விழுந்தா நமக்கு அவன் பேட்ல என்ன பண்றது நமக்கு மாலைய போட்டு போறானுங்க போட்டு போட்டு சின்னையா அண்ணன் இல்ல ஒர்க் ஷாப்ல இருந்து இன்னும் வரல ஓ அப்படியா அவன் வந்தா பிரபு வந்து போனதா சொல்லுங்க யாரு வந்து போனதா பிரபு பிரபு நான் வரேன் சொல்லுங்க சொல்லிட்டு போயிட்டாரு அந்த எஸ்டேட் ராஜகோபால் பிள்ளை மகன் தானடா ஆமாப்பா அவன் கூட எல்லாம் சேரக்கூடாதுன்னு அன்னைக்கே சொன்னா அவனா தாப்பா என்ன தேடிட்டு வந்திருக்கான் அவனுக்கு ஊர்ல ரொம்ப கெட்ட பேர்றா காராடி பசங்க சிநேகிதமா கண்ட பெண்களோட சுத்துறானா அப்படிப்பட்டவன் நம்ம வீட்டுக்கு வந்தா நமக்கு தானடா கேவலம் பார் இனிமே அவனை சந்திச்சின்னா நம்ம வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லிடு என்ன அப்பா சொன்ன மாதிரி உன் சிநேகிதர் அவ்வளவு மோசமா பொதுவா எல்லாரையும் சந்தேகத்தோட பாக்குறதானே போலீஸ் இலாக்காவோட டியூட்டி அப்பா நினைக்கிறாப்ல பிரபு ஒண்ணு அவ்வளவு மோசமானவன் அன்னைக்கு கூட பாத்தியே எனக்கு 1000 ரூபாய் செக் அனுப்பி வைக்கல அவனே தான் நண்பனுக்கு உதவி செய்யணுங்கிற நல்ல குணம் படைச்சவன் பணக்காரனா இருந்தாலும் இலகுன மனசுடையவன் ஆமண்ணா அவரை பார்த்தா ரொம்ப நல்ல ஜானகி சௌக்கியமா இருக்கியா என்ன பதிலே பேச மாட்டேங்கிற ரொம்ப யோசனை செஞ்சு வழி இல்லாமத்தான் வக்கீல் சார் உங்களை நான் வரவழைச்சேன் என்னைக்காவது ஒரு நாள் இவன் திருந்த மாட்டானான்னுதான் நான் இவ்வளவு நாளும் பொறுமையா இருந்தேன் இனிமேயும் ஏதாவது ஒரு முடிவுக்கு வரல என்ன பிரயோஜனம் இல்ல சார் அப்படியா பிரபு இவ்வளவு மோசமா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லையே நான் தான் வெக்கத்தை விட்டு சொல்றேன் இவனை பத்தி புகார் வராத நாளே கிடையாது சார்
அவனுக்கு சின்ன வயசு ஏதோ பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறான் சீக்கிரத்துல ஒரு கால் கட்ட போடுங்க எல்லாம் சரியாயிடும் நான் மாட்டேன்னு சொல்றேன் இதெல்லாம் காலதாமதம் கூடாது சார் உங்க உறவுக்கார பொண்ணு யாராவது இருந்தா சட்டு புட்டுன்னு பேசி கல்யாணத்தை முடிங்க பொண்ணுக்கு என்ன சார் குறைச்சல் என் தங்கச்சி மகனே அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கா ஆனா அவன் தான் கட்டிக்க மாட்டேங்கிறானே சார் அதனால என்ன சார் எல்லா சொத்தும் நீங்க சம்பாதிச்சது தானே பேசாத அந்த பொண்ணு பேர்ல உயில எழுதி அவளை கல்யாணம் செய்துட்டா தான் அவன் கைக்கு சொத்து வரணும் எழுதிட்டா தானா வழிக்கு வரான் ஆமா சார் ஆமா அப்படி செஞ்சாதான் அவன் நல்ல வழிக்கு வருவான் சார் நீ உடனே அதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்ய நானும் இப்ப தந்தி அனுப்பி என் தங்கச்சி மகளை வரவழைக்கிறேன் மாறி நீங்க சொல்றீங்களா உங்களுக்கு நீ ஒண்டி கட்ட உனக்கு என்னத்துக்கடா எட்டனா பூவு என்னதுவா ஒண்டி கட்டன சாமி பூஜை கிடையாதா சாமி விடுற சரி தெரிக்காதடா கோட்டனா அங்க என்னதான் பாக்குற முன்னா ஐயா டாவடிய வந்துட்டு இவரு பூ வாங்க வந்தாங்க பெரியவரு கோட்டனா நெஞ்சிருக்கா மஞ்சா சோத்தை கழட்டிட்டு வந்தான் உங்ககிட்ட ஒரு சமாச்சாரம் கேட்டு சொல்லிருக்கான் ஒண்ணு இல்ல அன்னைக்கு மார்க்கெட்ல தடுக்கி கீழே வந்துட்டானே அதனால நீ தான் கீழே தள்ளி விட்டு அடி அடி நடிச்சு அம்போன்னு விட்டுட்டு வந்து ஊர் ஜனங்கள்லாம் உன்ன கூட்டி வந்து மாலை போட்டாங்களாமே அதுக்கண்டே ரொம்ப கோமா இருக்கான்ப்பா உன்ன சவால் கூப்பிடுறான் நான் ஏன் உளறேன் அந்த ஆள் கேட்க சொன்னத வந்து கேக்குறான் மாறி என்ன பெரிய கொம்பா சீமான் வந்தவன கோதாமல கூட்டாடா ஒரே குத்துல அவனை எமலாவத்துக்கு அனுப்புறேன் அவன் பேட்டக்குள்ள பூந்து விளையாடினம்னா அதுல ஜோர் இருக்கும் போய் ஏற்பாடு வந்து இப்ப நம்ம பேசிக்கணும் இத நீ ஒண்ணு கண்டுக்காத அவன் வந்து அதாவது தெரிஞ்சுக்கணும்னா சுதாச்சிக்குவான் மார்க்கெட் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன்னா அடியோடு பிடிக்கல பெரியவங்க எதையாவது சொல்லிட்டு இருப்பாங்க இனிமே நான் உங்க வீட்டுக்கு வரல ஓகே தேங்க்ஸ் நீ என்ன பாக்கணும்னா டாக்டருக்கே வந்துடுறேன் அப்ப நேரமாச்சு நான் வரட்டுமா வர்றேன் Thank you.
சொன்ன நேரத்துக்கு வந்துட்டியே. இந்த லெட்டர் எதுக்காக எனக்கு எழுதணும்? உன்னை சந்திக்கிறதுக்காக. ஏன் சந்திக்கணும்? உன்னோட பேசுறதுக்காக. ஏன் பேசணும்? வந்து ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசினாதானே ஒத்தர ஒத்தர் நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஏன் புரிஞ்சுக்கணும்? அப்பத்தானே நமக்குள்ள பிரிய ஏற்படும். பிரிய ஏற்பட்டா? பிரிய ஏற்பட்டா காதலிக்க முடியும், காதலிச்சா கல்யாணம் செய்துக்க முடியும், கல்யாணம் செய்தா வாழ்க்கை நடத்த முடியும். ஐயோ ஏன் ஏன் இதெல்லாம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா தோலை உரிச்சிடுவாரு. யார் தோலை? ரெண்டு பேர் தோலையும். உங்க அப்பா என்ன அவ்வளவு கோவக்காரர்? எங்க அப்பாவுக்கு கோபம் வந்தா துப்பாக்கி எடுத்து சுட்டுருவாரு. சுடட்டுமே ஜானகி, உனக்காக உன் மேல இருக்கிற காதலுக்காக நான் எதையும் ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஜானகி உண்மையை சொல்லு, என் மேல உனக்கு ஆசை இல்லையா? எனக்கு தெரியாது. என்ன நீ நேசிக்கலையா? தெரியாது. என்ன நீ காதலிக்கலையா? தெரியவே தெரியாது. சரி அப்ப இப்படி வா, வாயே. இப்ப நான் சொல்றத சொல்லணும். என்ன பிள்ளையார் சாட்சியா? பிள்ளையார் சாட்சியா? நான் உங்களை, நான் உங்களை காதலிக்கல. ஏன் தயங்குற? மனசுல இருக்க சொல்ல. சொல்லு. காதலி? ரியலி? ஜானகி ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன். என் கண்ணுக்கு கண்ணாகும் இவள் சொன்னது சரிதானா? இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன். கண்ணனை தேடுகிறாள், மன காதலை கூறுகிறாள். தன் கண்ணனை தேடுகிறாள், மன காதலை கூறுகிறாள். இந்த அண்ணனை மறந்து விட்டாள் என் பதனை கூறாயோ?
இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளந்தென்றலை கேட்கின்றேன். என் கண்ணுக்கு கண்ணாகும் இவள் சொன்னது சரிதானா? இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளந்தென்றலை கேட்கின்றேன். என் அருமை தங்கையே, உன் உள்ளத்தை கொள்ளை கொண்ட கள்வன் யாரோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போய் என்கிட்ட சொல்ல மாட்டியா? மாட்டேன். ஓஹோ, என்னைக்காவது ஒரு நாளைக்கு எனக்கு உண்மை தெரியாமலா போகுது? முன்னமே அண்ணன்கிட்ட சொல்லாம போனமேனு பின்னாடி வருத்தப்பட போறேன். அவசரமா பேசுறவா? இதோ வந்தேன். நாள் பூரா இதே தொல்லையா போச்சு. நீங்க ரெண்டு பேரும் சீரும் சிறப்புமா இருக்கணுங்கிறது தாண்டா என் ஆசை. மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு இருந்தாதான் வீட்டுக்கே ஒரு கலை. என் உடம்பு சரியில்லாத அந்த நிலைமையில இவன் இங்க வந்ததுக்கு நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன் தெரியுமாடா? நீங்க கவலைப்படாதீங்க மாமா, உங்களை கண்ணு கருத்துமா நான் பாத்துக்கிறேன். இந்த நேரத்துல எங்க போக வந்தீங்க? எல்லாம் உனக்கு உதவி செய்யத்தான் பிரதர். இப்ப நீங்க எங்க போக போறீங்களா இல்லையா? ஏன் இப்படி ரப்பா பேசுறீங்க? நாங்க பட்ட கஷ்டத்துக்கு பணத்தை கொடுங்க, நாங்க போறோம். உங்களுக்கு நான் பணம் கொடுக்கவும் தயாரா இல்ல. இனிமே உங்க சகவாசம் எனக்கு தேவையில்லை. மன்னிச்சுங்க பிரதர், எனக்கு பணம் காசு ஒண்ணும் வேண்டாம். ஒரு சிறு உதவி செய்ய முடியுமா? என்ன உதவி? ஒண்ணும் இல்லை, நாங்க நாளைக்கு வெளியூர் போறோம். உங்க காரை கொஞ்சம் தர முடியுமா? எடுத்துட்டு போய் தொலை, இதுதான் கடைசி முறை. இனிமே எந்த காரணத்தை கொண்டு என் வீட்டு பக்கமே நீங்க வரக்கூடாது. நாங்க யாந்திர வர்றோம். கார் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் பிரதர். வரோம். காரை எப்ப திருப்பி கொண்டு வரீங்க? நாளைக்கு இதே நேரத்துக்கு. ஜானகி,
ஜானகி என்னண்ணா இங்க வாங்க பத்துல இருந்து பணம் எடுத்தியா இல்லண்ணா இல்லையா ஆமாண்ணா உங்ககிட்ட சொல்லணும்னு தான் வந்தேன் அதுக்குள்ளேயே இப்படி பயமுறுத்துறீங்க பயமுறுத்தல சகஜமா கேக்குறேன் சொல்லு பணம் எடுத்தியா வந்து வந்து அங்க பாத்தியா மறுபடியும் சுத்தி வளைக்கிறிய பாத்தியா பாத்தியா மறுபடியும் அதட்டுறியே இல்ல 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 சொல்லு பணம் எடுத்தியா முதல்ல உங்ககிட்ட கேட்டுட்டு தான் பணத்தை எடுக்கணும்னு இருந்தேன் ஆனா நீதான் ரொம்ப நல்ல அண்ணா ஆச்சு பணத்தை எடுத்துக்கிட்டு அப்புறமா சொல்லிக்கிட்டா போச்சு நீ கோச்சுக்க மாட்டேன்னு தான் எடுத்துக்கிட்டேன் எவ்வளவு எடுத்தேன் அதுல மொத்தமா 2 ரூபாய் இருந்தது 1 ரூபாய் எடுத்துக்கிட்டேன் இங்க வாங்க அண்ணா உங்ககிட்ட கேட்காம பணம் எடுத்தது ரொம்ப தப்பு தான் அண்ணா வர பொறியா இல்லையா இல்ல தலையில குட்டிக்க கணக்குல போட்டுக்க காலை பிடிச்சுக்க எத்தனை 3 1 2 3 நான் சொல்றபடியே சொல்லு சாமி பிள்ளையாரு அண்ணனை கேட்காம அவர் பையில இருந்து பணம் எடுத்தது தப்புதான் அண்ணனை கேட்காம அவர் பையில இருந்து பணம் எடுத்தது தப்புதான் ஆனா பாதியை எடுத்துக்கிட்டு பாதியை மட்டும் வச்சிட்டது அதை விட பெரிய தப்பு அண்ணா சொல்ல புரிய இல்லையாப்பா ஆனா அதுல பாதியை வச்சிட்டு பாதியை மட்டும் எடுத்தது ரொம்ப தப்பு இனிமே எப்ப பணம் வேணாலும் அண்ணன் பரிசுல இருக்கிறது பூராவும் எடுத்துக்கிறேன் அப்பதான் அண்ணனுக்கு சந்தோஷம் என்ன ஜானகி 1 ரூபாய் உனக்கு எப்படி போறோம் இன்னைக்கு அது போதும் அம்மா எங்கேயாவது வெளியே போறியா ஆமாண்ணா ஒரு ஃப்ரெண்ட பாக்க போறேன் ஃப்ரெண்டுன்னா ஆனா ஒண்ணா போண்ணா அண்ணா நான் வெளியே போறேன் அம்மாவுக்கு தெரிஞ்சா கோச்சுக்கு வாங்கல அம்மா அப்ப தெரிய கவலைப்படாத நான் சமாளிச்சுக்கிறேன் நீ போயிட்டு நான் வரேண்ணா அண்ணனும் தங்கையும் சேர்ந்துகிட்டு உங்க அப்பாக்கு யாரிடா பதில் சொல்றது பிள்ளைங்களுக்காக அம்மா இந்த உதவி கூட செய்ய கூடாதா சரி சரி சினிமாவுக்கு போக அவளுக்கு யார் பணம் கொடுத்தா அது வேற கொடுக்க ஆரம்பிச்சுட்டே இல்ல அவ உருப்பட்டா போலதான் பாவம் தங்கச்சி எவ்வளவு நிரந்தரமா வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுதுபோக்க நாலு இடத்துக்கு போயிட்டு வரேன் எக்கேட அவளுக்கு கெட்டு போங்க தேங்க்ஸ் அம்மா அம்மா நானும் சினிமாவுக்கு போயிட்டு வரேன் அமிர்தா அமிர்தா யார் வந்திருக்கா பாரு அடே அண்ணாவா வாங்க அண்ணா வாங்க ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா எல்லாரும் சௌக்கியந்தா அம்மா அம்மா எங்க நம்ம ஜானகியை காணும் சினிமாவுக்கு போயிருக்கான் தனியாவ இல்ல சின்னையாவும் கூட போயிருக்கான் நீங்க டிரஸ் மாத்திட்டு வாங்க பலகாரம் செய்து வச்சிருக்கேன் பேசுறதுக்கு என்ன இருக்கு அவங்க எல்லாம் எனக்கு நல்லா தெரியும் மாப்பிள்ள பையன் புத்திசாலி நல்ல குறம் இதை விட நல்ல சம்பந்தம் நமக்கு கிடைக்காது எப்படியோ உன் தங்கச்சி பொண்ணு கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறது முண்டாசு கட்டிட்டு கிளம்பிட்டேன் இதுல நான் சொல்றதுக்கு என்ன பாரு அப்ப ஒரு நல்ல நாளா பார்த்து அவங்க எல்லாம் கூட்டிட்டு வர்றேன் பேசி முடிச்சிருவோம் ஜானகி ஏன் என் மேல உனக்கு இவ்வளவு கோபம் நான் லேட்டா வந்தேன் தானே பணக்கார சீமாங்களுக்கு எல்லாம் பல ஜோலிங்க அதை கேட்க நான் யாரு கோவச்சுக்கு தான் எனக்கு ஏது உரிமை ஏன் இல்ல உனக்கு என்கிட்ட இல்லாத உரிமை வேற யாருக்கு இருக்க முடியும் ஆமா என்ன சரியா இங்க 5 மணிக்கு வர சொன்னீங்கல்ல இப்ப மணி என்னன்னு பாருங்க 5:30 ஆகுது 1/2 மணி நேரம் தானே லேட் ஜானகி 1/2 மணி நேரம் உங்களுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கலாம் ஆனா அது எனக்கு கால் யுகமா இருந்தது தெரியுமா நான் என்ன பண்றது ஜானகி எஸ்டேட்ல இருந்து மேனேஜர் வந்துட்டாரு அவர்கிட்ட பேசி முடிச்சிட்டு வரதுக்குள்ள மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருந்தீங்களா இல்ல உங்க மனசுக்கு பிடிச்ச வேற எவகிட்டயா ஜானகி என் மேல இருக்கிற சந்தேகம் உனக்கு இன்னுமா போகல ஜானகி உன்னை சந்திச்சதுல இருந்து என் பழைய வாழ்க்கையை நான் அடியோட மறந்துட்டேன் உனக்கு சத்தியம் செய்து கொடுத்து பெறக்கூடுவான்னு என்ன தவறா நினைக்கிறேன் நீ என்ன அயோக்கிய நினைச்சா இனிமே உன் வாழ்க்கையை நான் குறுக்கிடாம இந்த ஊரை விட்டு நான் எங்கேயாவது போயிடுறேன் ஜானகி சேச்சே நான் விளையாட்டுக்கு சொன்னேன் உங்களை அயோக்கியன்னு நான் நினைச்சிருந்தேன் உங்களை சந்திக்கிறதுக்கு இங்க வந்திருப்பேனா இங்க பாருங்க நீங்க திரிஞ்சிட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அதுவும்
என்னாலதான் தெரிஞ்சிட்டீங்கன்னு தெரிஞ்ச பிறகு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஜானகி, நீ என் உயிரோவியம், என் உணர்ச்சியில் கலந்து விட்ட காதல் காவியம், என் எண்ணத்தில் பதிந்து விட்ட முழு நிலவு. இப்படி வர்ணிச்சுக்கிட்டே இருந்தா போதுமா? அதனால என் மனசு சந்தோஷப்பட்டுடுமா? ஜானகி, உன்னை சந்தோஷப்படுத்த நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். என்ன செய்யணும் சொல்லு. உற்றாரும் உலகமும் அறிய என்ன கல்யாணம் செய்துக்க சொல்றேன். ஜானகி, இன்னும் எட்டே நாள் எங்க அப்பா உங்க வீட்டுக்கு பெண் கேட்க வருவார். அப்படி அவர் வரலன்னா நானே உங்க வீட்டுக்கு வந்து உங்க அப்பா கிட்ட பெண் கேட்க போறேன். இது உறுதி ஜானகி. அந்த நல்ல நாள் நான் ஒவ்வொரு நிமிஷமும் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன். எங்க அப்பாவும் எந்த தடங்களும் சொல்லாம இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிடுவாருன்னு நான் நினைக்கிறேன். வெரி குட். அப்ப நாம ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு சினிமாக்கு போவோமா? ஐயோ, ஏன்? கல்யாணம் ஆகிறதுக்கு முந்தி உங்க கூட சேர்ந்து சினிமா பாக்குறதா? பார்த்தேன். இது ரொம்ப தப்புங்க. நம்முடைய காதல் எவ்வளவுதான் தூய தீவிர தெய்வீக காதலா இருந்தாலும் முறையா கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அப்படி எல்லாம் போறது நல்லது இல்லைங்க. ஓஹோ, ஆமா. கல்யாணங்கிறது என்ன? உற்றார் உறவினர் ஊரார் முன்னிலையில தெய்வத்தை சாட்சியா வச்சு ஒரு பெண்ணும் வாலிபரும் ஒருத்தர் ஒருத்தர் வாழ்க்கை துணைவர்களா ஏத்துக்கிறது தான் கல்யாணம். அப்படி இல்லைன்னா? ஏதோ எனக்கு தெரியாது, இத கல்யாணம்னு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் ஜானகி? இப்போ உன் வீட்லயும் என் வீட்லயும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னு வச்சுக்கோ. அந்த நிலைமையில நான் உன் வீட்டுக்கு வந்து ஜானகி உன்னை நான் மணந்துக்க தயார், நீ என்னோட வந்துடுன்னு கூட்டா, நீ என்ன செய்வ? அப்பா அம்மா கால விழுந்து நமஸ்காரம் செய்துட்டு கண்ணீரோட வெளியேறி உங்க கூடவே வந்துடு. நம்ம பழப்பு இன்னைக்கு உன் கையில தான் இருக்குது. நீ யா பார்த்து என்ன செய்யோ செய், அவ்வளவுதான். நம்ம பழகிறாகி நான் சார் எடுக்கிறேன். சரி, நல்லா இருக்கேன். கையில போ. ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் முளம் போட்டு கையில கொடுத்துறேன். நான் சார் இது புச்சா உனக்கு எதுக்கேன்? ஆமா சார், மன்னிச்சுக்கப்பா. நீ போலி பண்ண போயிடாது. முழந்தவன் என்ன இது பொண்ணாடி பக்கத்துல வச்சுட்டு முளம் என்ன அதே நான் கட்டிட்டு பச்சனோட தூக்கி விட்டு அறிஞ்சு பட்ட காலி பண்ணி யார விட்டு சார் கேடுங்க. நம்ம அம்மா வாங்க தோட்டத்துல இருந்து பிச்சை எடுத்து வாங்க. இந்த பூ நல்லா இருக்கு, இவகிட்டயும் வாங்கலாங்க. ஓ வாங்கலாமா? நீ கம்மினர் சார் என்ன அறிவுக்குருவி தான் உனக்கு அறிவு இருக்குதா? கல்லு மாதிரி ஒருத்தம் பேர பேசினே இருக்க, நீ பாரு சரின்னு உள்ள பூஞ்சினா என்ன அர்த்தம்? சும்மா அதட்டாதியா? அம்மா வாய்க்குமா நம்ம கையில தான் வாங்குவாங்க பூ. பண்ண பண்ண மறுபடியா? யாருக்கிட்டே மறுபடிங்கிறீங்க? ஏன் வீணா சண்டை போடுறீங்க? நான் தான் ரெண்டு பேருக்கு வாங்க போறேன். உனக்கு ஒண்ணு தெரியாது சார், உனக்கு ஒண்ணு தெரியாது. இந்த இது இருக்க, இது சரியான ஒரு பீட்டக்ராக்கி. வாய் அடக்கியா? ஆம்பளையா நாலு தெரு சுத்தி பூ வைக்க மூஞ்சி இல்ல, பேச வந்துட்டிய. கேட்டுக்கீங்க கேட்டீங்க, உனக்கு என்ன அத்தனாவிட்டு இருக்கும் இல்ல, உனக்கு என்ன திமிர் இருக்கும்? எம்மா துண்ணு இருந்து நான் பூ வித்துன்னு வரேன். முள்ளம் போட கத்துக்கிட்டது யாரு உனக்கு? யோ இல்ல கேக்குறேன். ஐயா யாரு கேக்குறேன்? அட நீ ஒன்னே சங்க போட்ட சார்ந்தா இது இது இதான் இதான் சொல்றேன். ஒரு முள்ள கயிறு கழுத்துல ஏறணும். நடக்குது நீ வேற வந்து என்ன சொன்னாறு மோயம் இருக்குது, அது கிட்ட பத்து மோயம் இருக்குது, நீயே கணக்கு கொடுத்ததான் படிச்சிருக்கியா? தலைய சுத்துறியா? நீ வேற என்ன, நீ பேசலாம் பேசிட்டு என் மனசு வேற குழப்பறா இடிச்சு வேற. சார் பத்துமா, தேங்க்ஸ் பிரதர். என்னமோ ஜாலியா இரு, நல்லா இருங்க. நல்லா ஜாலியா இரு, குஷியா இரு. ஏய் கடமை மல்லு. நல்ல வேடிக்கை. இல்ல இல்ல, பயங்கரமான வேடிக்கை. Thank you.
ஆமா இனிமே என்ன என்ன சொல்லி கூப்பிடுவீங்க பொன்னின்பேன் சிறுபூவென்பேன் பொன்னின்பேன் சிறுபூவென்பேன் காணும் கண்ணின்பேன் வேறு என்னென்பேன் ஆமா இப்போ நீ என்ன என்ன சொல்லி கூப்பிடு கலையேடிந்தேன் கலையேடிந்தேன் கண்கள் நான் என்றால் பார்வை நீ என்பேன் மலர்கெடுத்து முத்துச்சரம் தொடுத்து சிட்டுமுகம் பார்த்தே சிரித்திருப்பேன் கொத்து மலர்கெடுத்து முத்துச்சரம் தொடுத்து சிட்டுமுகம் பார்த்தே சிரித்திருப்பேன் என்னை நீ அறிவாய் உன்னை நான் அறிவேன் என்னை நீ அறிவாய் நம்மை நாம் அறிவோம் வேறு யார் அறிவார் நம்மை நாம் அறிவோம் வேறு யார் அறிவார் பொன்னின்பேன் சிறுபூவென்பேன் காணும் கண்ணின்பேன் வேறு என்னின்பேன் பறவை அன்னை அவள் மடியில் தவழ்வது போல் நான் தவழ்ந்திருப்பேன் கண்ணை மெல்ல மறைத்து உன்னை கையில் எடுத்து காலமெல்லாம் நான் அணைத்திருப்பேன் கண்ணை மெல்ல மறைத்து உன்னை கையில் எடுத்து காலமெல்லாம் நான் அணைத்திருப்பேன் கண்ணில் கலந்திருப்பேன் நெஞ்சில் நிறைந்திருப்பேன் கலையேடிந்தே கண்கள் நான் என்றால் பார்வை நீ ஊட்டாண்ட போ நான் வரேன் நீ போ என்ன
பாத்தியா? எங்கயாவது சொல்லுவியா? யாராவது கேட்டா தெரியாதுன்னு சொல்ல மாட்டியா? எங்காவது வெளியே சொல்லுவியா? போற சும்மா மாரிய பத்தி தெரியாது, மாறு உரிக்கிற மாதிரி உரிச்சு பூ தொட்டுருவானுங்களே. போட்டால் இறங்கி லெப்ட கராஜ் ரைட்ல விட்டா அம்மேல அட்டி கையில அட்டி அணை வெறுப்புல இருக்க அட்டி கையில என்ன அட்டி கையில சத்தியம். ஆமா ஒண்ணு இல்ல, இப்ப உதச்சானுங்களே அது யாரு கையிலும் சொல்லிடாத, நீ வாய மூடு. ஏதோ பொம்னாட்டி மேல அடிச்சிட்டாங்க, கதாபாத்திரம். என் பேர் லோகநாதங்க, நான் பக்கத்து வீட்டுல குடியிருக்கேன். திடீர்னு எங்க வீட்டுல இருந்து கிரீச்சல் ஒரு சத்தம் வந்துருங்க. நாங்க ரெண்டு பேரும் வெளியில வந்து பார்த்தோம். அப்ப இவங்க வீட்டு வாசல்ல இருந்து ஒரு அம்பாசிட்டர் காரு சிகப்பு போயிட்டு ரொம்ப வேகமா போயிட்டு நாங்க இந்த என்னன்னு பாக்கலான்னு இவங்க வீட்டுக்குள்ள வந்தோம். அப்ப இவர் கிடந்தாங்க, இந்த பொண்ணு மயக்கம் மட்டும் சரிபடுத்துறாங்க. எங்களுக்கு என்ன செய்யறதுனே ஒண்ணுமே புரியல. அப்பதான் உங்களுக்கு நாங்க போன் பண்ணுறேன். அப்பதான் இவருக்கு தெரியும். அதிர்ச்சியில மூளை குழம்பு இருக்கும் போல் முதல்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க, தெரிஞ்ச பிறகு ஸ்டேட்மெண்ட் வாங்குவோம். 152 அவருடைய மக, அவர் சொத்துக்கு ஒரே வாரிசு, வேற ஒரு பெண் பேர்ல அவர் எப்படி சார் எழுதலாம்? எல்லாம் அவர் சம்பாதிச்ச சொத்து தானே, அவர் இஷ்டம் போல எழுதுறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு. சார், நான் மல்லிகாவை கல்யாணம் செய்து சம்மதிக்கலன்னா சொத்து உன் கைக்கு வராது. அப்புறம் நீ எங்கேயாவது கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு தான் சம்பாதிக்கும். வேலை செய்யறதா? இவ்வளவு நாள் ஆடம்பரமா ஒரு கஷ்டமும் தெரியாம வாழ்ந்த என்னால வேற ஒருத்தர் முன்னாடி கை கட்டி எப்படி சார் உழைக்க முடியும்? முடியாது சார், பணம் இல்லைன்னா என்னால வாழவே முடியாது. அப்ப பேசாம அப்பா சொல்ற பொண்ணை கல்யாணம் செய்து. சார், நான் அந்த பொண்ணை கல்யாணம் செய்துக்க முடியாத நிலைமை முன்னாடியே ஏற்பட்டிருந்தா. என்னப்பா சொல்றேன் நீ? இல்ல சார், நான் ஏற்கனவே வேற ஒரு பெண்ணை கல்யாணம் செய்துகிட்டு இருந்தா, இல்ல செய்துக்கிறத வாக்களித்திருந்தா. இருந்தா இருந்தானா எப்படிப்பா பதில் சொல்ல முடியும்? இத பார், சட்டப்படி நீ ஒரு பெண்ணை கல்யாணம் செய்துகிட்டு இருந்தா தான் யோசிக்கணும். அதுவும் சாட்சிகளோட அதை நிரூபிக்கலன்னா சட்டம் அதை கல்யாணம் ஒப்புக்கொள்ள. சார், சட்டம் ஒப்புக்கொள்ளாதா? ஏன் பிரபு, அப்படி ஏதாவது நீ சிக்கல்ல மாட்டின்னு இருக்கியா? சரி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். சார், இருந்தாலும் எங்க அப்பா சொன்ன பெண்ணை என்னால கல்யாணம் செய்துக்கவே முடியாது. அதுக்காக அவர் சொத்தை நான் இழக்க தயாரா இல்ல. அப்படின்னா தம்பி, இது விஷயமா அப்பா கிட்ட பேசுறதுதான் நல்லது. பேசுறேன் சார், கண்டிப்பா பேசுறேன். பிரபல வியாபாரி கொலை செய்யப்பட்டார், மகனும் தாக்கப்பட்டார், மாலதி என்ற பெண்ணை மாலதி என்ற பெண்ணை கடத்த முயற்சிக்கும் போது நடந்த பயங்கர சம்பவம்,
கொலைகாரர்கள் தலைமறைவாகிவிட்டனர். அந்த வரத்த அந்த சின்ன வண்டி திருப்பி கொண்டு வாடா. ஒண்ணும் இப்படி தாங்க பண்றீங்க, போய் போய் அந்த பயிர்களுக்கு வண்டி எல்லாம் ராத்திரியே கொண்டு விட்டாங்க. செட்டு தாங்க கிடக்கு. எஸ் டாக்டர். ஆமா காலையில் ஒரு பில் கொடுத்தாச்சு, ஸ்லைட்லி பெட்டர். உங்களுக்கு ரத்த கொதிப்பு இருக்கிறதுனால அதிகமா உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு சொன்னார். நாலு பேர் மிச்சப்படி நீ நல்லவனா இருந்திருந்தா எனக்கு ஏண்டா இந்த ரத்த கொதிப்பு வந்திருக்க போகுது. நான் கெட்டவன் அயோக்கியம் நினைச்சுத்தானே அந்த அர்த்தம் இல்லாத உயிரை எழுதி முடிச்சிருக்கீங்க. வேறு வழி இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் உயிரோட இருப்பேன். என் மனசுக்கு தோணிச்சு உன்னை திருத்தணும், நீ நல்லபடியா வாழணும்னு நினைச்சுதான் அந்த உயிரை அப்படி எழுதுனா. இல்லப்பா, என்னை திருத்துறதுக்காக நீங்க அப்படி எழுதல, என் தன்மானத்தை நாசமாக்கத்தான் அப்படி எழுதிருக்கீங்க, என் எதிர்காலத்தை சீரழிக்கத்தான் நீங்க அப்படி எழுதிருக்கீங்க. டேய் பிரபு, எந்த தகப்பனாவது தன் மகளுடைய எதிர்காலத்தை நாசமாக்க நினைப்பானா? தம்பி, அவருக்கு உடம்பு சரியில்லாத இந்த நிலைமையில அவரோட ஏன்பா வாதாடுறேன்? உயிர் விஷயத்தெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமே. நீங்க சொல்ல மாட்டீங்க, எல்லா சொத்தும் உங்க பொண்ணுக்கு எல்லாம் சேரப்போகுது, அதையெல்லாம் ஆண்டு அனுபவிக்க போறது நீங்க தானே. இப்பதான் நல்லா தெரியுது அப்பா செய்த சதிக்கு நீங்க அத்தா. அவசரப்பட்டு இப்படி எல்லாம் பேசாதீங்க, நாங்க ஒண்ணு இந்த சொத்துக்காக காத்துக்கிட்டு இல்ல, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் மாமா இப்படி ஒரு உயிர் எழுதி வச்சிருக்காருன்னு. அது மாத்திரம் இல்ல தம்பி, ஊர்ல உனக்கு நல்ல பேர் இல்லேன்னு மாமாவுக்கு பட்டுது, அதனால உன் எதிர்காலத்துல உனக்கு எந்த விதமான சிக்கலும் ஏற்படக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் இந்த முடிவு செஞ்சிருக்க. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஊர்ல இவன் எப்படி கெட்ட பேர் வாங்காம இருந்திருந்தா இந்த எண்ணம் எனக்கு ஏற்பட்டிருக்குமா? இருந்தாலும் நான் கேவலம் ஒரு பெண் முன்னால கையேந்து நிக்கணும் நீங்க செஞ்ச முடிவு என்னால தாங்கவே முடியும். நான் என் பழைய நண்பர்களை மறந்து நல்லவனா வாழணும்னு நினைச்சேன், ஆனா இப்ப ஒரு பெண் தயவுல வாழ வேண்டிய அவமானத்தை விட நான் அந்த காலிங்களோட சேர்ந்து சீரழியறதை மேல் நினைக்கிறேன். ஏண்டா இப்படி என்ன அழுகழுவா சித்திரவதை செய்யற? நான் உனக்கு குறுக்கிடுதல செய்யலையடா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா, தாங்க முடியாத இந்த இதய நோவை பொறுத்துக்கிட்டு நான் ஏன் தெரியுமாடா என்ன உயிரோட இருக்கேன்? உனக்கு மல்லிகாவுக்கு நடக்க போற கல்யாணத்தை பார்க்கணுங்கிற ஒரே ஆசை நடந்தான்டா. அப்பா, அப்படியே நான் இவளை கட்டிக்கிட்டாலும் ஊரெல்லாம் என்ன பேசிக்குவாங்க தெரியுமா? அவளை விரும்பி இவன் கல்யாணம் பண்ணிக்கல, சொத்து அடையணுங்கிற கட்டுப்பாட்டுக்காகத்தான் அவளை ஏத்துக்கிட்டான்னு ஊரெல்லாம் ஏசுவாங்கப்பா. பைச்சக்கான, ஊராருக்கு இதெல்லாம் எதுக்காக நான் தெரிய போகுது? மல்லிகா கழுத்துல நீ தாலியை கட்டின கையோட அவ்வளவு சுத்து உங்கைக்கு தன்னோட சேரப்போகுது, அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் தன்னோட அனுபவிக்க போறீங்க. ஆமாப்பா, அவர் சொல்றது நியாயம்தான். நாங்க யாரும் உனக்கு எந்த துரோகத்தையும் நினைக்க மாட்டோம். நீங்க திருப்பி திருப்பி எவ்வளவு சொன்னாலும் என் மனசுக்கு திருப்தி ஏற்படவே இல்லை. டேய் பிரபு, இன்னும் உனக்கு எப்படிடா சொல்ல முடியும்? தயவு செய்து நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, மற்ற எல்லா விஷயத்தையும் விட இப்ப அவருடைய உடல் நிலைதான் முக்கியம். மேலும் மேலும் அவருக்கு வேதனை தராம அவரை கொஞ்சம் அமைதியா இருக்க விடுவோம். பணக்காரங்களே இப்படித்தான் சமயத்துல அம்புன்னு விட்டுருவாங்க. பணம் கொடுக்க முடியுமா முடியாதா? என்கிட்ட காரணம் காசு கிடையாது, ஆரம்பத்துல உங்ககிட்ட சகவாசம் வச்சதுக்கு நான் இப்பதான் வைக்கப்படுறேன். வெக்க அப்புறப்படுங்க, முன்ன பணத்தை நடக்க நமக்கு என்ன நடந்தத போலீஸ் சொல்லிட்ட போகுது. நம்ம ரெண்டு பேரையும் மாரதி வீட்டுக்கு கூட்டிட்டு போனது யாரு? நாம தானே முட்டாள். பிரபுதான கூட்டிட்டு போனார். ஆமா ஆமா, மாரதியோட அப்பா அதை புறம் செய்தது யாரு? நான் மாரதி அப்பாவை பிடிச்சுக்கிட்டேன், இவர் கத்தியார குத்துறாங்க. அனாவசியமா பண விஷயமா நான் சொன்னதெல்லாம் ஞாபகம்
வாடப்பா. அப்ப தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கே? அவன் ஏதோ ஒரு வொர்க்ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். ஏதாச்சலாம் இந்த கல்யாணம் முடிய வேண்டியதுதான். அடுத்த முகூர்த்தம் என் மருமக பிள்ளைக்குதான். ஒன்னெல்லாம் பாத்துக்கிட்டேன். உங்களை நமஸ்காரம் பண்ணிக்க. தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். பண்டைய சங்கமத்தோட மகாராஜா இருமா. இந்தாங்க தாம்பூலம். முகூர்த்தத்தை எப்ப வச்சுக்கலாம்? நாங்க எப்பவும் தயார். என்னங்க ரொம்ப நாள் தள்ளி போடாம ஆவணியிலே முடிச்சுடலாங்க. எங்களுக்கு என்ன ஆட்சி வேணும்? என்ன வேதாச்சலம்? ஆமா உங்க சம்பந்தம் கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏதோ எங்களுக்கு இருக்கிறது ஒரே மக. உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறோம். உங்க மக மாதிரி நீங்க பாவிக்கணும். இந்த வியாதி குணமாகி நல்லபடியா நான் எழுந்து நடமாடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. அப்படியெல்லாம் பேசாதீங்க மாமா. டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். இல்லம்மா நான் அமைதியா இருந்த சொல்ல நினைக்கிறது சொல்லாமலே கண்ணை மூடிடுவேன் மாமா. உங்களுக்கு இருக்கிற குணம் தானப்பா உங்க பிள்ளைக்கு இருக்கும். கடுமையா பேசுறதுக்கு இதுவா நேரம்? அப்பா ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கிறாரு. இந்த சமயத்துல அவருக்கு அதிர்ச்சியோ ஆத்திரத்தையோ மூட்டுறது நல்லா இருக்குமா? பெத்த மகன பிச்சைக்காரன் அனாதியாவும் விட்டுட்டு போற ஒரு தகப்பன நான் இன்னைக்கு தான் முத முதல்ல பாக்குறேன். இந்த கிழவனுடைய நல்ல மனச உன்னால புரிஞ்சுக்க முடியல. பாச பந்தத்தினால இந்த நெஞ்சு துடிக்கிறத நான் எப்படி நான் விளக்க முடியும்? போடா நான் சொல்றபடி கேட்கலன்னா உனக்கு சொத்து இல்ல ஒண்ணும் இல்ல போகும். அப்பா இதுதான் உங்க கடைசி முடிவா? மல்லிகா இனிமே நான் பிழைக்க மாட்டேன். உன்னை என் மருமகளா பார்க்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். என் மகனுக்கு உன்னையே கட்டி வைக்கலன்னு உங்க அம்மா கிட்ட சத்தியம் செஞ்சேன். அதெல்லாம் நிறைவேற்ற முடியாம நான் போனேம்மா. வேண்டாம் அவன் வந்து நீ பிரயோஜனமே இல்லை. மல்லிகா என்ன போறமா நான் செத்த பிறகு அவன் மனசு மாறி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவனை கண்ணும் கருத்துமா பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு மல்லிகா. டேய் பிரபு நான் சாகும் போதாவது என் கிட்ட வந்து இருடா. தம்பி அப்பா மகளே உன்னை பெத்தவன் ஒரு தெய்வம் தான். அவன் இருந்திருந்தா நீ இப்படி ஆயிருக்கவே மாட்டேன். நான் தாண்ட உன்னை வளர்க்க தெரியாம இப்படி கெடுத்துட்டு என்ன மன்னிச்சிருந்த கடைசி முறைய ஒண்ணு கேட்கிறேன். நீ மல்லிகாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுடா. அப்பா கடைசி மூச்சு விட என்ன தெய்வத்தையே நினைக்க விடாம செய்யலடா. அப்பா சம்மதம்னு சொல்லுடா சொல்லுடா. ஓஹோ நீயா? பின்ன யாரு உன்ன டச் பண்ணுவா? போயா உனக்கு எப்ப விளையாடுதுன இல்லையா? என்னன்னு மச்சான் அத்த மகன் எதுக்கு வச்சான்? அதே சும்மா ஜாலி ஆட்டா மாஸ்டா இருக்கலான் தான். அது போட்டும் இப்ப நான் எதுக்கு தெரியுமா வந்திருக்கேன்? உன்னை ஒரு ஆட்டத்துக்கு எட்டுன்னு போன வந்திருக்கேன். நான் வரல. என்ன மீன் அப்படி சொல்லிட்டே நீ 2-1 போற அவுட்டா? படம் பேர் என்ன தெரியுமா உனக்கு? சீதரின் தேன் நிலவு. அது இன்னும் நெல்வோ. இன்னைக்கு நான் உங்கூட எங்கேயும் வரலையா? என் கூட வர்ற மாதிரி யாரு கூட நீ போவ? நீ ஐயா நான் என்ன அசால்ட்டு புறம் போகுன்னு நினைச்சுக்கினியா? அழகிய காலத்துல காவிரி ஏற போகுது. அது ஒண்ணுதான் குறைச்சல். மூஞ்சா பாரு. மூஞ்சுக்கு என்ன குறைச்சல்? அது கடைக்கிட்டு வந்தாமே நம்ம பைனலா கேக்குறேன். உங்கள்கிட்ட பைனல் தான் பைனல்.
எம்மேல இஷ்டம் கீதா இல்லையா? இல்ல இல்லையா? இல்லையா? அப்போ நம்ம காதல் கிடையாது? கிடையாதா? டமே டமே, நல்ல யோசனை பண்ணி சொல்லுமே, நல்ல யோசனை பண்ணி சொல்லு, இல்லன்னா இது சாவு வரைக்கு போய் நிக்கும். என்ன விளையாடுறியா? நீ விளையாடாதமே, பொம்மையில உயிரே வச்சிருந்தேன், உயிரே வச்சிருந்தேன். நீ என்ன அம்பேல் உட்டலி? போய் விளையாடியா? போய், நான் விளையாடுறேன், நானும் விளையாடுறேன். அவ்வளவுதானோ? அவ்வளவுதான். சரி, காதல் தோல்வி, மாறி தட்டல. நாளைக்கு பேப்பர்ல படி, நான் கண்ட்ரோல் விழுந்துறேன். உனக்கு என்ன பைத்தியமா? என்னடி பின்னா குட்டனா? மனுஷனுக்கு ரோஷம் தான் முக்கியம். ரோஷம் கரெக்டாட்ட வந்து பாரு, போன மிதக்கும் மாறி படம் மிதக்கும் டீரி மிதக்கும் பாரு. கம்பெனியில் கொண்டுடுவேன் மச்சான், கூப்பிட சொல்றா சொல்லிட்டு வந்து பாரு. போனா மச்சான பாத்து போனா என்ன செஞ்ச காத்துல டீல் விட்டு அம்பேல் என்னடா ஒரு மனுஷன் கவலையா வர சொல்ல ஜாலியா வந்து என்னடி எதுடின்னு கேப்போம். நீயும் அதுக்கு ஜாலியா பதில் சொன்ன, அதான் உலக ரீஜன்க்கு. நீ என்ன செஞ்ச? என்ன தெரியுமா, அப்பளால கூட அசைக்க முடியாது. நான் போறேன், பிறந்தாலும் ஆம்பிள்ளையா பிறக்கக்கூடாது, ஐயா பிறந்து விட்டா பொம்பிளே நினைக்கக்கூடாது. பிறந்தாலும் ஆம்பிள்ளையா பிறக்கக்கூடாது, ஐயா பிறந்து விட்டா பொம்பிளே நினைக்கக்கூடாது. பிறந்தாலும் பொம்பிளையா பிறக்கக்கூடாது, ஐயா பிறந்து விட்டா ஆம்பிளையே நினைக்கக்கூடாது. ஆம்பிளையெல்லாம் பொம்பிளை போலே மாறவும் கூடாது, பெண்ணாடும் ஆட்டத்தை கண்டு நோட்டத்தை கொண்டு பாடவும் கூடாது. பிறந்தாலும் ஆம்பிள்ளையா பிறக்கக்கூடாது, ஐயா பிறந்து விட்டா பொம்பிளே நினைக்கக்கூடாது. பரம்பரை ஞாபகம் போகலையே, பழையதை மறக்கலே, மரத்துக்கு மேலே தாவரியே மனுஷன குரங்கா நினைக்கிறியே. பரம்பரை ஞாபகம் போகலே, பழையதை மறக்கலே, மரத்துக்கு மேலே தாவரியே மனுஷன குரங்கா நினைக்கிறே. கூடாது ஐயா பிறந்து விட்டா ஆம்பளையே நினைக்கக்கூடாது. காதல்ல கவிஞ பாடி வச்சான், கடவுள் அதுக்கு ஒரு ஜோடி வச்சான்,
உன்னே எனக்கு நீ எழுதி வச்சா உறவே நினைச்சு அழுக வச்சா கூடாது ஐயா பிறந்து விட்டா பொம்பிடே நினைக்க கூடாது இந்தாங்க பால் வேண்டாம் இல்லைங்க அப்பா செத்ததே நினைச்சு எப்பவும் இப்படி வருத்தப்பட்டுகிட்டு இருந்தா என்னங்க பிரயோஜனம் இப்ப நான் அதை நினைச்சு வருத்தப்படுறேன் மனப்பூர்வமா காதலிச்சு அவன் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் செய்துட்டு அதுக்கப்புறம் உன்ன அவன் திடீர்னு ஏமாத்திட்டு வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவனை பத்தி நீ என்ன நினைப்பேன் என்ன நினைக்கிறது கோழை நம்பிக்கை துரோகின்னு நினைப்பேன் அதே மாதிரி என்ன பத்தி எவ்வளவு நினைச்சா உங்களை பத்தி அப்படி ஒருத்தி நினைக்க மாட்டான் உங்க கூட சகவாசம் செய்த எல்லா பெண்களும் தான் நினைப்பாங்க அதுக்காக எல்லாரையும் கல்யாணம் செய்துக்க முடியுமா அதனால நடந்தது எல்லாம் மறந்துட்டு இனிமேலாவது ஒழுங்கா வாழ்க்கை நடத்த பாருங்க எனக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு கொஞ்ச நாளைக்கு அப்படித்தான் இருக்கும் பிறகு எல்லாம் சரியா போயிடும் பணியில நிக்காதீங்க உள்ள வாங்க நீ போ நான் அப்புறமா வர இன்னைக்கு ஒரு தடவையாவது நான் சொல்றத கொஞ்சம் கேறேன் போ பொன்னின்பேன் சிறுபூவின்பேன் காணும் கண்ணின்பேன் வேறு என்பேன் கலையேடென்பேன் கண்கள் நான் என்றால் பார்வை நீ என்பேன் பலமுறை கேட்டும் நீ சொன்னபடி இன்னும் பணம் கொடுக்காம எங்களை ஏமாத்த நினைக்கிறேன் உன்னோட பழகின ஒரே காரணத்துக்காக தான் இதுவரைக்கும் பொறுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் நாலு நாள்ல நாங்க கேட்ட பணத்தை நீ கொடுக்கலன்னா நீ செய்த கொலைய போலீஸ்ல தெரிவிக்க நாங்க துணிஞ்சிட்டோம் இது உனக்கு கடைசி எச்சரிக்கை ஹலோ யாரு ஓ I am sorry. நான் முன்ன மாதிரி நான் வெளியே வர முடியாது. Excuse me. ஹலோ யாரு ஸ்டெல்லாவா இத பாரு நான் பழைய அட்டகாசங்கள்லாம் மறந்து கொஞ்சம் அமைதியா வாழலாம் இருக்கேன் தயவு செய்து என்ன தொந்தரவு பண்ணாது இன்னும் பழைய சொல்லைங்களாம் விட்ட பாடு இல்லையா அதை ஏன் கேக்குற மல்லிகா நான் நல்லவனா வாழணும்னு நினைச்சா கூட சமூகம் விடாது போல் இருக்க நாம கட்டுப்பாடா இருந்தா சமூகம் என்ன செய்ய முடியும் நல்லா சொன்னீங்க அதத்தான் நானும் சொல்லலாம்னு பார்த்தேன் ஆனா உரைக்கிற மாதிரி வேற யாராவது சொல்லட்டும்னா சும்மா இருந்தேன் இவன் வேலையை பாடுறான் சரிங்க இத பாரு மல்லிகா நான் ஒரு காலத்துல பணத்து முன்னால தான் தோன்றிய சுத்தினதென்மோ வாஸ்தவம் தான் ஆனா அதெல்லாம் நிலையானது இல்லைன்னு நான் இப்ப உணர்ந்துட்டேன் மல்லிகா இப்ப என் எதிர்காலமே உங்ககிட்டதான் இருக்கு ஹலோ 7136 பீரபு வீடு யாரு வேணும் நீங்க யாரு ஆனா நான் சொன்னேன் அதை பத்தி உனக்கு நீ யாரியா அஞ்சு ரவுண்டு அருணாச்சலமா அருணாச்சலமா அந்த ரவுடி கிட்ட உனக்கு என்னடா பேச்சு வீடு நான் பாத்துக்கறேங்க ஐயா அஞ்சு ரவுண்டு அருணாச்சலம் இனிமே நீ நம்ம ஐயாவை ரவுண்ட் அடிக்காத பிரயோஜனம் இல்ல போவோம் அவர் பாக்கிட்ட காலி ஆட கொஞ்சம் நிம்மதியா விடுங்கப்பா அதுதான் ஏன் என்ன கத்துற யோ ரவுடியா இருந்தா ஓ வரைக்கியா அடிச்சு முடியா போன் இல்லையா சீ வீடா கிட என்னங்க அவங்க ஆளு கண்டபடி பேசுறாரு முதல்ல நீ கீழே போ யார் வந்தாலும் கண்டிப்பா ஐயாவை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு
சொல்றேன், நல்லவனா இருந்தா கேட்டு போவா. ரவுடி பசங்க எல்லாம் யார் சமாளிக்கிறது? உனக்கு என்னடா பார்க்க முடியாதுன்னு சொல்லேன்டா. பல்ல கழட்டி கையில கொடுத்தானா? அத பத்தி பரவாயில்ல, நான் போலீஸ் வரைக்கும் போறேன். பல்ல கழட்டினதுக்கு அப்புறமா போலீஸ் போறா. இந்த தொல்லைகளுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா? இருக்கு மல்லிகா, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு தேடணும்னா என்னுடைய பழைய உறவுகள் தொடர்புகள் இதெல்லாம் அறுத்தறியணும். அதுக்கு சுமாரா 20,000 ரூபாய் செலவாகும். 20,000மா? எதுக்கு? ஆமா மல்லிகா, ஏன்னா என்னுடைய பணத்தை நம்பிய சுத்திக்கிட்டு இருந்த அவங்கள திடீர்னு ஒதுக்கிட்டேன்னா அவங்க ஆத்திரப்பட்டு எனக்கு ஏதாவது கெடுதல் பண்ணிடுவாங்க. அதனால கொஞ்சம் அப்படி வாக்கரிசி போடுற மாதிரி போட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் நான் விடுதலாயிடலாம் பாரு. என்னமோ அத்தான், அஞ்சோ பத்தோ கூட செலவானாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு தொல்லை இல்லாம இருந்தா போதும். அப்பா வரட்டும், இப்பவே செக் எழுதி தரேன். மல்லிகா, அப்பா செக் புஸ்தம் எங்க வச்சிருக்கீங்க? கொஞ்சம் கொடுங்களேன். எதுக்குமா? எங்களுக்கு கொஞ்சம் அவசரமா பணம் தேவை. எவ்வளவு? 25,000. எஸ் எஸ், 25,000 ரூபாய். உங்களுக்கு கொஞ்சம் பணமா? இல்லப்பா, அத்தான் பின்னால சுத்திட்டு இருந்தாங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுத்து விரட்டின போறாங்க. ஆமாமா. அப்படி எத்தனை பேருக்கு கொடுக்கணும்? இதுல ஆண்கள் எத்தனை பேர், பெண்கள் எத்தனை பேர், இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? மாமா, என்னுடைய பழைய உறவுகளை தொடக்கிறதுக்கு நான் கொடுக்க போற விலை இந்த 25,000 ரூபாய். அதுக்கப்புறம் நானும் மல்லிகாவும் நடத்த போற இன்பமான வாழ்க்கையில எந்த விதமான இடைஞ்சல் ஏற்படக்கூடாது பாருங்க. நான் வேண்டாம்னு சொல்லல, ஒண்ணு செய்வோம். யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணுங்கிறத ஒரு லிஸ்ட் எழுதி என்கிட்ட கொடு. அவங்க அவங்களுக்கு நானே கொடுத்து ரசீது எழுதி வாங்கிக்கிறேன். ஹலோ, யாரு? ஜானகியா? மல்லிகா, நீங்க பேசாம இருங்க, இனிமே அவரை யாரும் பார்க்க முடியாது. தயவுசெய்து நீங்க யாரும் போன் பண்ணாதீங்க. ஜானகியா, ஏன் எடுத்துக்கிட்டு இருக்க? இல்லைண்ணா, ஒண்ணு இல்ல. சொல்லு ஜானகி, ஏன் இந்த கலக்கம்? என்கிட்ட காரணத்தை தான் மறைக்க முடியுதே தவிர உன் கண்ணீரை மறைக்க முடியலையே. தயவு செய்து இப்ப என்ன எதுவுமே கேட்காத. ஓஹோ ஜானகி, காதை பிடிச்சிக்க. என்ன நான் தப்பு செய்தேன்? உன் மனசுல இருக்கிற துன்பத்தை சொந்த அண்ணன்கிட்டயே சொல்லாம மறைக்கிறியே, அது தப்பு இல்லையா? அதனால அவ மனசையும் வேதனைப்படுத்துறியே, அது தப்பு இல்லையா? ஜானகி, என்னம்மா அது ஏமா எழுதுகிட்டு இருக்க? நீ எதையோ நினைச்சு ஒரு குழியே குமுறிக்கிட்டு இருந்தத நானும் ரெண்டு நாளா கவனிச்சுக்கிட்டு தாமா இருக்கு. ஜானகி, இத பாருமா, நான் அண்ணன் இல்லையா? உன் துயரத்தை என்கிட்ட சொல்லக்கூடாத, அத போக்க நான் முயற்சி செய்ய மாட்டேனா? சொல்லுமா. அண்ணா, அப்பா ஏற்பாடு செய்திருக்கிற இடத்துல நான் வாழ்க்கப்பட முடியாது அண்ணா. ஏன், உனக்கு பிடிக்கலையா? ஏற்கனவே கணவராய் ஏத்துக்கிட்டு இருக்கிறேன். நான் கேட்கறதுக்கு பதறாமே அமைதியா விவரமா பதில் சொல். யார காதலிச்சு? அண்ணா, உங்க நண்பர் பிரபுவத்தான் காதலிச்சு. அவர் நல்லவர், யோகியமானவர்னு நீ தானே சொல்லியிருக்க. ஜானகி, நிலைமை மிஞ்சி போன பிறகு இதெல்லாம் சொல்றீங்க, ஏன் இத முன்னாடியே சொல்லியிருக்க கூடாது? சொல்றதுக்கு எனக்கு எங்கன்னா வாய்ப்பு இருந்தது. பெண் பார்க்க வர்றாங்க, நீ அலங்காரம் செய்துக்கன்னு அம்மா சொன்னப்போ நான் திடுக்கிட்டு அம்மா கிட்ட உண்மைய சொல்லிடணும்னு இருந்தேன். இனம் புரியாத பயம் பேச விடாம தடுத்துருச்சு. பெண் தானே பார்க்க வர்றாங்க, எல்லாரும் சம்மதிச்சு கல்யாண விஷயத்தை பேசுறதுக்கு முந்தி என் நிலைமைய சொல்லிடணும்னு இருந்தேன். ஆனா ஒரு மணி நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் பேசி முடிச்சு இப்படி கல்யாணத்தை நிச்சயம் செய்துடுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லைன்னா. ஜானகி, அப்பா கொடுத்த வாக்கு மீற மாட்டாரேம்மா. அண்ணா, நானும் ரெண்டு பேருக்கும் மாலையிட முடியாது. ஏன் ஜானகி, பிரபு உன்னை கைவிட மாட்டான்னு உறுதியா நம்புறியா? அவர் என்ன மனப்பூர்வமா காதலிக்கிறார், பரிபூர்ணமா என் மேல அன்பு வச்சிருக்காருண்ணா. நீ மறுபடியும் அவனை சந்திச்சியா? இல்லண்ணா, அவங்க அப்பா காலம் ஆயிட்டதால என்னால அவரை சந்திக்கவே முடியல. கவலைப்படா ஜானகி, நான் நாளைக்கே பிரபுவை சந்திக்கிறேன். பிறகு மாமா கிட்ட எல்லாத்தையும் விளக்கமா சொல்லி அப்பாவுக்கு நெருக்கடி நேராம வேதாச்சலம் விட்டார மறுபடியும் இங்க வராம நிறுத்திட வழி செய்யறேன். அண்ணா அமைதியாயிரம்மா கட.
அவள் நம்ம கைவிட மாட்டாள். இந்தாம்மா கோயில் பிரசாதம் போயிட்டு. பிரபு பிரபு இருக்காரா? அவரை பார்க்க முடியாதுங்க. அவர் இருக்காரான்னு கேட்டேன். அவரை பார்க்க முடியாதுன்னு சொன்னேன். அவரை வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்ல வேணாம். போய் அவசரமா சின்ன அவரை பார்க்கணுமா சொல்லு. யாராலும் என்னங்க உங்களை தெரியாதா? நீங்க தான் பழைய சேர்க்கமாச்சு. அதனால படு டேஞ்சருங்க. இந்த பாருங்க, நீங்க எல்லாம் சின்னையாவை பார்க்க முடியாதுங்க. ஏதாவது தேவையா இருந்தா வக்கீல போய் பாருங்க. ஓஹோ, ரொம்ப அவசரமா ஜானகி விஷயமா பேச வந்திருக்கேன்னு சொல்லு. ஜானகியா? பொம்பளை பேரா இருக்க? வெளியே போய்யா, வெளியே போய்யா. ஒரே ஒரு நிமிஷம் அவரை பார்த்துட்டு போயிடுறேன். யார் யா நீ சுத்த விடா கண்டரா இருக்கிற? இப்ப பார்க்க முடியாதா? பார்க்க முடியாதியா? அப்புறம் எனக்கு கோவம் வச்சுனா என்ன பண்ணுவேன்? எனக்கே தெரியாது. என்ன சொன்னேன்? யோ யோ, தெரியாம எனக்கு கோவம் வந்துருச்சு. யா தயவுசெய்து மன்னிச்சிருங்க. ஒண்ணும் இல்ல, ஐயா உத்தரவு மீறி உன்னை மேல அனுப்பிச்சேன்னா என் வேலை போயிருங்க. அது பெர்மனன்ட் வேலையா? உன் பிழப்பை கெடுக்க நான் விரும்பல. ஆனா எப்படி பிரபுவை சந்திக்காம மாத்திரம் விட மாட்டேன். போய் அவங்ககிட்ட சொல்லு. அப்பா, ஐயா சிநேகிதரங்களுக்குள்ள கட்சியை காமிக்காம போனா ஒத்தந்தான்ப்பா. நீயா? என்ன தனிமையா உட்காந்து எதையோ பலமா சிந்திச்சிட்டு இருக்கீங்க? நான் வந்ததுனால மணி 10 ஆயிருக்கணுமே, இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரல, உங்களோட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலான்னு வந்தேன். இன்னைக்கு பௌர்ணமி, நிலா ரொம்ப அழகா இருக்கு. இருக்கட்டுமே, காத்து கூட ஜில்லுன்னு வீசுது. வீசட்டும், வாங்கத்தான். கொஞ்ச நேரம் மொட்டை மாடியில் உட்காந்து பேசிட்டு இருக்கலாம். இதோ பாரு மல்லிகா, உலகத்துல சுகத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க கொஞ்சம் பேர் தான் பிறந்திருக்க. அதுல நீயும் ஒரு. நிலவும் தென்றலும் உனக்குத்தான் தேவைய ஒழிய எனக்கு தேவை. அத்தான், வர விருப்பம் இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லிடுங்க. அனாவசியமா எனக்கு நீங்க சொல்லி காட்ட வேண்டியதில்ல. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், நெருப்பாய் எரிகிறது. இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம், உள்ளாய் மாறியது. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், நெருப்பாய் எரிகிறது. இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம், முள்ளாய் மாறியது. கனிமொழி கண்மேல் என்னடி கோபம், கனலாய் காய்கிறது. உந்தன் கண்கள் கண்மேல் என்னடி கோபம், கனையாய் பாய்கிறது. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், நெருப்பாய் எரிகிறது. இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம், முள்ளாய் மாறியது. குலுங்கும் முந்தானை சிரிக்கும் அத்தானை விரட்டுவதே நடியோ. குலுங்கும் முந்தானை சிரிக்கும் அத்தானை விரட்டுவதே நடியோ. உந்தன் கொடியிடையின்று படை கொண்டு வந்து கொல்வதும் ஏனடியோ. திருமண நாளில் மணவரை மீது இருப்பவன் நான் தானே. என்னை ஒரு முறை பார்த்து ஓர கண்ணாலே சிரிப்பவள் நீதானே. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், நெருப்பாய் எரிகிறது.
இந்த மலருக்கு என்னேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது. சித்திரை நிலவே அத்தையின் மகளே சென்றதை மறந்துவிடு. சித்திரை நிலவே அத்தையின் மகளே சென்றதை மறந்துவிடு. உங்கள் பக்தியில் திளைக்கும் அத்தான் எனக்கு பார்வையை திறந்துவிடு. உங்கள் பக்தியில் திளைக்கும் அத்தான் எனக்கு பார்வையை திறந்துவிடு. நிலவுக்கு என்னில் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது. இந்த மலருக்கு என்னில் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது. உங்க வீட்டு சூறையை குதிக்க முயற்சி திருடவா. பதில் சொல்ற. பிரபு சந்திக்க. அவரை இந்நேரத்திலேயே சந்திக்கணும். ஒரு அவசரமான விஷயத்தை பத்தி பேச. என்ன விஷயம்? அது உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நான் அவர் அத்தை மகன், மரப்பெண். எனக்கு தெரியாம எதுவுமே அவர்கிட்ட பேச முடியாது. இப்ப என்னடா சொல்ற? நான் இப்ப எதுவும் சொல்ல தயாரா இல்ல. நீ கதை உடைச்சுக்கிட்டு உள்ள போங்க. போட சார். ஒரு நிமிஷம். இவனுக்கு எங்க அத்தா ஏதாவது பணம் தரணும்னா சொல்ல சொல்லுங்க, நானே தந்துடுறேன். இது பணம் கொடுத்து தீர்ற விவகாரம் இல்லம்மா. ஒரு பெண்ணுக்கு வாழ்வு கொடுத்தாங்கணும், அதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். என்ன ஒரு பெண்ணுக்கு வாழ்வா? என்ன சொல்ற நீ? கள்ளங்க அப்படி தெரியாத ஒரு பெண்ணை உங்க பிரபு கண்கலங்க வச்சுட்டான். நிஜமாவா? ஆமா. யாரு கண்கலங்க வச்சாரு? அந்த பெண்ணை உனக்கு தெரியுமா? அவன் யார காதலிச்சான்னு கைவிட்டான். அதை பத்தி உனக்கு என்ன? அது விஷயமா நீ என்ன அவங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு? சார், இவனை பார்த்தா போய் சொல்றதா தோணல. இவன் பெண்ணை பத்தி பேச மறுக்கிறதுக்கு ஏதோ காரணம் இருக்கும். அது இந்த ராத்திரி பொழுதுல பேசி தீர்க்கக்கூடிய விஷயம் இல்ல. நாளை பகல்ல எங்க வீட்டுக்கு வந்து எல்லா விவரத்தையும் சொல்றதாகவும் எங்க அத்தாங்கிட்ட எந்த வம்பும் செய்யறதுலன்னு வாக்களிச்சா. இவனை தயவு செய்து நீங்க விட்டுடுங்க. இது என்னுடைய வேண்டுகோள்.
என்னடா நான் பிரபுவோட எந்த வம்பு செய்ய மாட்டேன். இப்போதைக்கு நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். அந்த விஷயத்தை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. இவனை தயவு செய்து விட்டுடுங்க. இங்கிருந்து நீ நேர வீட்டுக்கு தாண்டா போனோம். நாளைக்கு காலையில நான் டியூட்டி முடிஞ்சு வந்த பிறகு என்ன பார்த்துட்டு தான் நீ எங்க வெளியில போன போட போட. ஏன் சார் இவனை முன்னமே உங்களுக்கு தெரியுமா? தெரியும். உங்களுக்கு உறவா? ஆமா, இந்த போலீஸ் உடையில இருக்கிறப்போ அது சொல்றதுக்கு வெக்கப்படுற. மன்னிச்சுக்கீங்க, தெரியாம கேட்க. பரவாயில்லம்மா, நீ உள்ளப்போ ஜாக்கிரதையா போ, கதை அடைச்சு. உள்ள போக முயற்சி செய்த ரோந்து சுத்திட்டு வந்த நம்ம அப்பா திடீர்னு வந்து என்ன பிடிச்சிட்டாரு. ஐயோ, அப்புறம் நான் சூரியர் குறிச்ச காரணத்தை அப்பா என்கிட்ட எப்படி இல்லாம கேட்டாரு. நான் சொல்ல மறந்துட்டேன். தான் வர்ற வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லி என்ன அனுப்பிச்சிட்டாரு. இப்ப வந்தா கண்டிப்பா அதை பத்தி தான் கேட்பாரு. நான் உன்னை பத்தி உண்மை இப்போதைக்கு அவர்கிட்ட சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆகையினால அவர் என்ன மிரட்டினாலும் சரி அதட்டினாலும் சரி நீ குறுக்க விழுந்து ஒண்ணு வளர வைக்காது. அவர் என்ன என்ன செய்தாலும் சரி நீ பேசாமத்தான் இருக்கணும். தெரியுதா? என்ன என்னைக்காவது ஒரு நாள் அப்பாவுக்கு உண்மை தெரியத்தானே போகுது. அதுக்கு இப்பவே சொல்லிட்டா என்ன? வேண்டாமா, நான் பிரபுவை சந்திச்சு பேசிட்டு வர வரைக்கும் யாருக்கும் எதுவும் தெரிய வேண்டாம். நான் காரணமா தான் சொல்றேன். நேத்து சாயந்தரத்துல இருந்து இந்த விஷயத்தை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு பயிர் பயிருங்குது. ஏதோ விபரீத நேர போகுதுன்னு என் மனசுக்கு தோணுதுன்னா. நான் இருக்கிறப்ப நீ ஏமா பயப்படணும், எல்லாம் உன் மனம் போல நடக்கும். அப்பா வர்றாரு, நீ போமா. வாங்கப்பா வாங்க உட்காருங்க. அம்மா டேய் கூப்பிடாது. முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல். நேற்றுக்கு ராத்திரி பிரபு வீட்டுக்கு எதுக்காக போனேன்? அப்பா, பிரபு ஒரு பெண்ணோட பழகுனா, ரெண்டு பேரும் மனமொத்து தெய்வ சந்நிதியில வச்சு மாலை மாத்திக்கிட்டாங்க. அது அவங்க ரெண்டு பேரையும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. இப்ப அந்த உண்மையை சொல்லியாக வேண்டிய நெருக்கடி அந்த பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்கு. ஓஹோ, அவ்வளவு உனக்கு எப்படி தெரியும்? அவ்வளவு உனக்கு எப்படி தெரியும்? அப்பா, நான் பிரபுவை கண்டு பேசிட்டு வந்த பிறகு உங்ககிட்ட எல்லாத்தையும் விவரமா சொல்லிடுறப்பா. அது வரை முடியாது. அந்த பெண்ணனுடைய கல்யாண ரகசியம் உனக்கு தெரிஞ்சிருக்கிறப்போ எனக்கு தெரியறதுல தப்பு இல்லடா. சொல்லு. வேண்டாம்ப்பா, தயவு செய்து இப்ப வேண்டாம். அவளுக்காக பறிஞ்சுகிட்டு அவளுக்காக கட்சி கட்டிக்கிட்டு நீ புறப்படுற அளவுக்கு உனக்கு தெரிஞ்ச அந்த பெண் யாரா? அவளுக்கும் உனக்கு எப்படி பழக்கம்? அப்பா, ஜானகி எனக்கு இருக்கிறாப்பல அண்ணன் தான் கௌரவதாப்பா. யார் அந்த இரவல் தங்க? சொல்லுடா, சொல்ல மாட்டேன். எனக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் அவகாசம் கொடுக்கப்பா. இல்ல, எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதையும் ஒழிச்சதில்லை, மறைச்சதில்லை. என்னை பத்திய விஷயமா இருந்தா நான் எப்பவும் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஒரு பெண்ணோட வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற சிக்கல் இது. அவளுக்கு களங்க ஏற்படக்கூடாதுன்னு அப்பா நான் நினைக்கிறேன். களங்கம்மா? ஊரார் அறிய ஸ்ரீலோல் நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த பிரபுவோட சம்பந்தப்பட்ட ஒரு பெண்ணு எப்படி கற்பு கரசியா இருக்க முடியும்? அவ எவ்வளவு மோசமானவளா இருந்தா, பெத்தவங்களுக்கு தெரியாம வாழ்க்கை ஒப்பந்தம் செய்துகிட்டு இருப்பா அவனோட. ஏய், எதுவா இருந்தாலும் சரி, இன்னும் ரெண்டே நிமிஷம் நீ உண்மையை சொல்லி ஆகணும். இல்லைன்னா உங்ககிட்ட இருந்து வரவழைக்க விட மாட்டேன். உங்களுடைய அர்த்தப்படுறாரு விடுறாங்க. என்னங்க என்னங்க இதெல்லாம்? உனக்கு ஒண்ணும் தெரிய வேண்டாம், உள்ள போனி. என்னயா, என்னடா தெரிஞ்ச? அதைத்தான் நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். உன் மகன் சொல்ல மறுக்கிறான். இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள உண்மையை சொல்லலன்னா என் அப்பனும் மகன் இருக்க மாட்டாங்க. போலீஸ்காரனு ஒரு திருட்டு பயிலும் தான் இருப்பாங்க. இப்ப நீங்க அவனை என்ன செய்ய போறீங்க? உண்மையை வரவழைக்க போற, இல்லன்னா உயிரை எடுக்க போறேன். இத பாருங்க, இது உங்க வீடு, உங்க போலீஸ் அதிகாரத்தை இங்க காட்டாதீங்க. வேணும்னு இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் எந்த தண்டனை வேணுமானாலும் கொடுங்க. டேய் சின்னையா,
இன்னும் பத்து எண்ணுவே. அதுக்குள்ள நீயாவது உண்மை சொல்லணும், இல்ல உங்க அம்மாவது உள்ள போயாகணும். இல்லன்னா என் கோபம் எப்படிப்பட்டதுன்னு ரெண்டு பேரும் புரிஞ்சுப்பீங்க. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து. அண்ணன் அடிக்காதீங்கப்பா, உண்மைய நான் சொல்லிடுறேன். அந்த பொண்ணு நான் தான். ஆமாப்பா, தெய்வத்தின் சன்னதியில என் கையால மாலை போட்டு நான் தான்ப்பா அவரை கணவரா ஏத்துக்கிட்டேன். அதே மாதிரி அவரும் ஆணை வச்சு எனக்கு மாலை போட்டாரு. எனக்காக பேசத்தான் அண்ணா அவரை தேடிக்கிட்டு போனாரு. என்னடி எங்களுக்கு தெரியாம யாரு கல்யாணம் செஞ்சுக்கிட்டு? எஸ்டேட் ராஜகோபால் உள்ள மகன் பிரபு. சின்னையா, நீ ஒற்றா கூப்பிட நான் போச்சு. அமிர்தம் உள்ள போனி. கொஞ்சம் பொறுங்க, ஆறாம் முறை எல்லாத்தையும் விவரமா தெரிஞ்சுக்கலாம். எல்லாம் கேட்டாச்சு, அவளும் பதில் சொல்லியாச்சு. போயிடலையா ஜானகி? அந்த பிரபு உனக்கு எப்படி தெரியும்? அண்ணனை தேடிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தப்ப தெரியும். அவன் உனக்கு எப்படி பழக்கம்? ஆலமரத்தடி பிள்ளையார் கோயில்ல அவரை வந்து சந்திக்கும்படி லெட்டர் எழுதி என்கிட்ட கொடுத்தாரு. நீ அங்க போய் அவனை சந்திச்ச? ஆமா. இது தப்பு முறத்தவர்னு உனக்கு தோணல? அந்த சமயத்துல அது தோணலப்பா. பிறகு ரெண்டு பேரும் மாலை மாத்தி சத்தியம் செய்துகிட்டீங்க. இவ்வளவு உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சுதான் நடந்தது? இல்லப்பா, அண்ணனுக்கு நேத்துதான் சொன்ன. பிரபு உன்ன வேற எங்கெல்லாம் கூட்டிட்டு போனான்? ஒரே ஒரு நாள் மட்டும் சினிமாவுக்கு போனான். அமிர்தம் நீ உள்ள போ. வயசு பொண்ணு சரியா கட்டி காக்காம இவ்வளவு தூரம் போக விட்டது என் குத்தம் தான். முதல்ல என்ன தண்டியுங்க? இப்ப உள்ள போற போறீல்ல? ஒரு அயோக்கியம் பேச்ச நம்பி இப்படி ஏமாந்துட்டே? இல்லப்பா, அவர் என்ன ஏமாத்தவே மாட்டார். தெய்வத்து முன்னால சத்தியம் செய்திருக்காருப்பா. செய்த சத்தியத்தை அவன் காப்பாத்தலன்னா உன் வாழ்வே நாசமாயிடுமா? அவரை நான் நம்புறேன்ப்பா. நூறு பேர் அறிய அவர் என்ன கல்யாணம் செய்துகிட்டா. நீங்களும் சம்மதிச்சு உங்க மகளும் சந்தோஷமா வாழ்த்துவீங்களாப்பா? வாழ்த்துவீங்களா? வாழ்த்துறம்மா. அப்பா, அண்ணா அவரை சந்திச்சு பேசுற வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்ப்பா. நீதானம்மா என் உயிர் செல்வம் எல்லாம். உன்னுடைய நலத்துக்காகத்தான் நான் வாழ்றேன். நான் திருடனு கூட இவ்வளவு முரட்டத்தனமா அடிச்சதில்லம்மா. தயவு செய்து அதெல்லாம் மறந்துடுங்கப்பா. நான் இதையுமே இல்லாத மறக்கட்டம்மா. இப்படி எல்லாம் பேசாதீங்க ஜானகி. அப்பா ஜானகி. அப்பா அப்பா அட்டென்ஷன். அப்பா இனிமே இந்த பேச்ச நீங்க எடுக்கிறது இல்லைன்னு சொல்ற வரைக்கும் உங்களை நான் இப்படியே நிக்க வச்சிருவேன். இல்லம்மா,
இனிமே இந்த பேச்சை நான் எடுக்கவே மாட்டேன். அப்பா தந்தை அப்பா அந்தே வணங்கே நமக்கு போன செத்தா எவன் ஜவாப்பு? இருங்க நான் போய் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். அத நான் சொல்லித்தரேன். இப்படி உட்கார், இப்படி உட்கார். ஆஹ் மல்லிகா, உனக்கு தான் என் மேல எவ்வளவு அன்பு. மனமொத்த தம்பதிங்கன்னு சொன்னா அது நமக்கு தான் பொருந்தும். நாம ரெண்டு பேரும் கல்யாணம் செய்துக்கிட்டு சந்தோஷமா இருக்க போறத இனிமே யாராலையும் தடுக்க முடியாது. இந்த இடத்துல கையெழுத்து போடணும். இங்கயா? ஆமா அங்க அங்க இங்க. வெரி குட் மல்லிகா, அழகுள்ளவன். மரியாதை தெரியாத அவன் எடுத்து வெளியே தள்ளு. பிரபு சின்னையா, நீ மரியாதை அந்த இடத்தை விட்டு போக போறியா இல்லையா? அவசரமான அதுவும் மிக மிக அவசியமான விஷயத்தை உங்ககிட்ட பேசி முடிவு பண்ற வரையில நான் இந்த இடத்தை விட்டு நகரக்கூட மாட்டேன். என் ஆட்களை கூப்பிட்டா நீ இங்கிருந்து தூக்கி எறியப்படுவ தெரியுமா? அதுக்கும் தயாராதான் வந்திருக்கேன். அத்தா அவன் என்னதான் சொல்றான்னு கேப்பமே. அவன் புதுசா என்ன சொல்ல போறான் மல்லிகா? சின்னயா இப்ப நீ போயிடு, நாளைக்கு நானே உன வந்து சந்திக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விவரமா சொல்லலாம். அதுக்கு இப்ப நேரம் இல்லை. நீ என் குடும்பத்துல தீ வச்சிருக்க, அது என் குடும்பத்தை எரிச்சு சாம்பலாக்கக்கூடிய நெருக்கடி இப்ப ஏற்பட்டிருக்கு. அதனால பல உள்ளங்கள் துடிச்சுக்கிட்டு இருக்கிறதையும் எதிர்காலத்தை நினைச்சு ஏங்கிட்டு இருக்கிறதையும் உங்ககிட்ட விளக்கி சொல்லத்தான் வந்திருக்கேன். பிரபு உங்ககிட்ட அஞ்சு நிமிஷம் நான் தனியா பேசணும். அத்தா இவனை முன்னமே உங்களுக்கு தெரியுமா? ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சோம் பழகணும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு என் குடும்பத்துல ஒரு புதிய உறவை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். உறவா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பிரபு உன் அத்தை மகளை கொஞ்சம் உள்ள போச்சு. முடியாது, எதுவா இருந்தாலும் எதிரில நான் பேசி ஆகணும். சின்னையா இப்ப நான் உங்ககிட்ட பேச தயாரா இல்ல. தயவு செய்து இங்க இருந்து போயிடு. அனாவசியமா அவசரப்பட்டு எல்லாரையும் குழப்பாத. ஜானகி விஷயத்துல உன் கடமையும் உனக்குள்ள பொறுப்பையும் நிறைவேற்றி வைக்கிற வரையில இந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். ஜானகியா யாரத்தாது? யாருக்கு தெரியும்? ஏய் பிரபு யாருக்கு தெரியும் நான் கேட்கிறேன். நான் யாருங்கிறத நீ மறந்துடலாம், என்ன நினைவே இல்லைன்னு கூட சொல்லிடலாம். ஆனா ஜானகி யாருங்கிறத நீ மறக்க முடியாது. உன்னை மறக்க விடமாட்டேன். அம்மா ஜானகி என் கூட பிறந்த தங்க, பண்புள்ளவன், கள்ளம் கபட அறியாத புனிதபதி. அவளை மயக்கி காதலிச்சு தனியா சந்திச்சு பழகி உன் அத்தா அவளுக்கு கலவி ஏற்படுத்திருக்கான். அத்தா இவ சொன்னதெல்லாம் போய் அவன் சொன்னீங்களே? இன்னும் ஆயிரம் தடவை சொல்றேன், அவன் சொல்றது போய் தான். அவன் தங்கச்சி ஜானகி நான் சந்திச்சிருக்கலாம், அவளா என்கிட்ட வந்து பேசிருக்கலாம், பழகிருக்கலாம். நான் அவளை காதலிக்கிறத அவ கற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். இதுக்கெல்லாம் நானா பொறுப்பு? பிரபு எதிரா கற்பனை? நீங்க ரெண்டு பேரும் தெய்வ சன்னதியில வச்சு மாலை மாத்தி சத்தியம் செய்து விட்டது கூட கற்பனை. சத்தியம் செஞ்சுக்கிட்டோமா? யார் சொன்னது? உன்னை நம்பி துடிச்சுக்கிட்டு இருக்க என் தங்க ஜானகி சொன்னான். அவளுக்கு ஏதாவது சித்த பிரமையா இருக்கும், போய் ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காட்டு. பிரபு கேலி வேண்டாம், இது பயங்கரமான துணிச்சல். செய்த சத்தியத்தையோ நடந்த சம்பவத்தையோ நீ இல்லைன்னு மறுத்துட்டா உன் பொறுப்பு தீந்துரும் நினைக்காதே. என் தங்க ஜானகியோட நீ மான மாத்திக்கல. யார் சாட்சி? எந்த புரோகிதர் நடத்தி வச்சா? தெய்வம் தான் சாட்சி. இப்படி சொல்லி என்கிட்ட பணம் பறிக்கலான்னு புறப்பட்டிருக்கியா? இந்த வார்த்தை சொல்றேன், என்ன பார்த்தா இந்த வார்த்தை சொன்னதுக்கு உன்னை குறை செஞ்சிருப்பேன்.
நீ என் தங்கையின் காதல இந்த பிறவியில வேற யாருக்குமே வாழ்க்கைப்பட முடியாத வகையில அவன் உங்ககிட்ட ஏமாந்து சிக்கிக்கிட்டான். டேய் பிரபு, என் தங்கைக்கு வாழ்வு கொடு, அவளை காப்பாத்து. போடாது, என் தங்கைக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த போறியா இல்லையா? ஜானகியை மயக்கி ஏமாத்த நினைச்சது உண்டா இல்லையா? தெய்வ தண்டனையில வச்சு அவளோட மாலை மாத்திக்கிட்டது உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? அண்ணா, என்ன இது? விடுங்க அவரை. நீ ஏதாச்சும் வந்த? நீ இவரை சந்திச்சா உன் ஆத்திரத்துல இவர் ஏதாவது செய்திடுவே. அதனால இவருக்கு ஆபத்து ஏற்படும்னு என் மனசுக்கு தோணுச்சு. அதனால தான் இங்க வந்தேன். அண்ணா, இவரை நீ எப்படி தொட்டு அடிக்கலாம்? அவன் மாலையே மாத்திக்கலைங்கிறாம்மா. அப்படியா சொன்னாரு? அதுக்கு யார் சாட்சி? எந்த புரோகிதம் செய்து வச்சான்னு கேக்குறாம்மா. நிஜமாவா? உன் தங்கைக்கு சித்தப்பிரமே நல்ல டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போய் காட்டுன்னு சொல்றான். அண்ணா, என் தங்கையை காட்டி நான் படம் பறிக்க வந்திருக்கிறேன். படம் பறிக்க வந்திருக்கிறேன். இத்தனையும் நீங்களா சொன்னீங்க? சொல்லுங்க. ஆஹா, ரெண்டு பேரும் எவ்வளவு திறமையா நடிக்கிறாங்க பாத்தியா மல்லிகா? நடிக்கிறோமா? இத பாருங்க, என்ன பார்த்து சொல்லுங்க, யார் நடிக்கிறாங்க? உங்க மனசாட்சி மேல கைய வச்சு சொல்லுங்க. நீதி, நியாயம், சத்தியம் இவைகளை மதித்து சொல்லுங்க. இப்ப யார் நடிக்கிறாங்க? உங்க சூழ்ச்சி எல்லாம் என்கிட்ட பலிக்காது. உங்ககிட்ட ஏமாறக்கூடிய வேற ஒரு பணக்கார பையனா பாத்துப்பிடிங்க. தெய்வத்தின் சன்னதியில எனக்கு நீங்க வாக்குறுதி கொடுக்கல, என் கையால நீங்க மாலை சூட்டிக்கல. ஒரே பொய்யை எத்தனை தடவை திருப்பி சொன்னாலும் அது உண்மையாக. தெய்வத்துக்கு முன்னால செய்த சத்தியத்தை மறந்துடாதீங்க. என்னை ஏத்துக்குவீங்க நம்பிக்கையோட தான் நான் இங்க வந்திருக்கேன். என்னை கைவிட்டுடாதீங்க அத்தா. ஊரால் பழி சொல்லுக்கு என்ன ஆளாக்காதீங்க அத்தா. எனக்கு வாழ்வு கொடுங்க அத்தா. மரியாதையா ரெண்டு பேரும் வெளியே போறீங்களா இல்ல போலீஸ் போன் பண்ணட்டுமா? என்ன சொன்ன? நம்ம வீட்டுக்கு போவோம். இல்லம்மா, இவனை கட்டி தூக்கிட்டு வந்துடுற. அதே பிள்ளையார் சன்னதியில நிறுத்தி செய்த சத்தியத்தை மறுக்க சொல்லுவோம். என்ன கொஞ்சம் அமைதியா இருக்க விடு போ மல்லிகா. மன்றத்தில் ஓடிவரும் இளம் தென்றலை கேட்கின்றேன். என் கண்மணி தவிக்கின்றாள், அவள் கவலையை தீராயோ. இந்த மன்றத்தில் ஓடிவரும் இளம் தென்றலை கேட்கின்றேன். Thank you.
உறவினை மறந்து விட்டாள் இந்த உலகத்தை வெறுத்து விட்டாள் தினம் கனவுக்கு துணை போனாள் அவள் கவலையை தீராயோ இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன் என் கண்மணி தவிக்கின்றாள் அவள் கவலையை தீராயோ வக்கீல் சார் நான் ரொம்ப குழப்பம் அடைஞ்சிருக்கேன் மல்லிகாவை கல்யாணம் பண்ணிக்க ஏனோ என் மனசு இடம் கொடுக்கவே இல்லை பிரபு இத பார் நீ இப்ப மேஜர் எதையும் நீ தான் சிந்திச்சு ஒரு முடிவு பண்ணணும் ஆரம்பத்திலேருந்து நீ வளர்ந்த விதம் எனக்கு நல்லா தெரியும் உத்தியோகம் செய்து உன்னால காரணம் சம்பாதிக்க முடியாது சொத்து இல்லாதையும் உன்னால வாழ முடியாது அதனால நான் அவளை கல்யாணம் செய்துக்கிட்டான் வேணுமா வேற வழி இல்ல நீ மாட்டேன்னு மறுத்த உன்னைத்தான் கல்யாணம் செய்துப்பேன்னு மல்லிகாரனும் வற்புறுத்த முடியாது ஆனா சொத்து உன் கைக்கு வரணும்னா அவ ஒத்துழைப்பு இல்லாதையும் உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது அவளாப்ப நான் சொல்ல முடியும் அவர் முன்ன மாதிரி இல்லப்பா இப்ப ரொம்ப மாறிட்டாரு கல்யாணத்துக்கு ஒரு தடங்கல சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறேன் அந்த நம்பிக்கையில தானே கல்யாணத்துக்கு நான் எல்லா ஏற்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நீங்க இருக்கிறீங்களே நீங்க எல்லாம் இருக்கணும் அதாங்க சரி தம்பி தம்பி இப்படி கொஞ்சம் வாய என்ன வேணும் சொல்லுங்க ஒண்ணுமில்ல உங்க கல்யாண பேச்ச ஆரம்பிச்சேன் நீயும் வந்துகிட்டு இருக்கிற கல்யாணமா அதுக்கு இப்ப என்ன அவசரம் என்னப்பா அப்படி சொல்ற அதாவது அப்பப்ப செய்ய வேண்டாமா நான் அதுக்கு சொல்லல அப்பா காலமாகி அந்த வேதனை இன்னும் மறைய கூட இல்ல அதுக்குள்ள கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா ஊர்ல எல்லாம் தப்பா சொல்லுவாங்க ஆயிரம் பேசுவாங்க ஊர்ல அத பத்தி என்னங்க அப்பா என்னங்க சொன்னாரு நீங்களும் இவங்களும் ரெண்டு பேரும் கல்யாணத்தை பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு அவரு கதறது எனக்கு தெரியும் ஊராருக்கு தெரியுமா ஆமாத்தா அவருடைய ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதானே நம்ம கடமை அது மட்டும் இல்ல சுபகாரியங்களை தள்ளி போடுறது அவ்வளவா நல்லதில்லை எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க நான் யோசிச்சு முடிவு சொல்ற வரைக்கும் நீங்க எந்த ஏற்பாட்டையும் செய்ய வேண்டாம் தம்பி உனக்கு கல்யாணம் ஆகல என்ன சொத்து எங்களதுன்னு நினைச்சு நீ பொறுமிக்கிட்டே இருப்பேன் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சொத்து உன் கைக்கு வரும் உனக்கும் ஒரு உற்சாகம் ஏற்படும் அதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு சரி மாமா உங்க இஷ்டப்படி ஏதாவது செய்யும் உங்களுக்கெல்லாம் இது அதிர்ச்சியை கொடுக்கலாம் ஆனா நான் ஏற்கனவே இதை எதிர்பார்த்ததுதான் ஜானகி அழுது என்னம்மா பிரயோஜனம் யாராருக்கு எங்கெங்கே கொடுப்பனை இருக்கும் அதுதானே நடக்கும் அம்மா நான் இப்படி ஏமாந்து போவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா அமிர்தம் இதுவரைக்கும் நான் யாருக்காவது துரோகம் செய்திருக்கணும் நேரு தவறி நடந்திருக்கணும் நீயே சொல் ஏன் இப்படி பேசுறீங்க சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருந்த என் வீட்டுல எதுக்காக இந்த விம்மல வேதனை ஏற்படணும் என்னங்க இந்த கல்யாணத்தை நிறுத்த வழியே இல்லையா ஏன் இல்ல இதோ இப்பவே போனேன் என் தங்கையை மோசம் செய்துட்டு பேரவரத்துக்கு அவன் எப்படி துணிஞ்சு தாலி கட்ட முடியும் அதையும் பாத்தேங்க பத்து மீறின காரியத்தை நீ செய்தீன்னா சட்டம் வந்து சும்மா விட அந்த சண்டால என் தங்கைக்கு வாழ்வு கொடுக்கறதானே அது நம்ம தவறுட நம்ம பண்புல ஏற்பட்ட மாசு சின்னையா உங்க அம்மா தன் மகளை கண்ணும் கருத்துமா காப்பாத்த தவறிட்ட வயசு வந்த பொண்ணு காலகாலத்துல கல்யாணம் செய்து கொடுக்காம குடும்ப பொறுப்பு மறந்து நான் நடந்துகிட்டேன் தங்க தங்கங்கிற அளவுக்குமே நான் ஆசையினால அவ ஆரம்பத்தில் செய்த சிறு தவறுகளை நீ கண்டிக்காம விட்டுட்ட அதனால நம்ம மூணு பேர் தாண்ட குற்றவாளிகள் வேற யாரையும் குறை சொல்லி பிரயோஜனம் அறுப்புக்கார ஆரம்பத்துக்கு போராத காலம் இல்லன்னா உங்ககிட்ட சவால் வருவான மத்தியாரு போராத காலம்னா ரெண்டு பேருக்கு தான் மாறி கையில கத்திர வெட்டுன்னா அந்த கையில பலாந்து ஒண்ணு இல்லையா துண்ட கையில குடுத்து அப்படி ஒத்தரனானா போறீங்க அப்படி நூலா விழும் அவனு விஷயம் தெரிஞ்சவன் இல்ல பாங்கய்யா நீங்களும் உங்க சவாலும் சொமா கடமா மத்தியாரே அவன் கடாரம் அறுப்புக்கார ஆரம்பம் 18 தேதி மார்க்கெட்டாண்ட கோதா ஏற்பாடு பண்ணிக்கிறேன் நீ வர வேண்டிதான் கோதா கிளீன்
கத்திரி வெட்டி மாளிகையில சாவணம் இருக்குது ஆறுமுகத்துக்கு எங்கிட்ட கேட்காம எதுக்கா நீங்க தேதி குச்சிங்க என்ன நீ வேலை தெரிஞ்சாலும் தேதி புத்தியா கவலைப்படுற இறங்கியா ஆச்சார நமக்கு ரோஷன் தான் பெருசு அவன் சொல்றான் வாத்தியார உன்னை பிடிக்கிற புடியில இருந்து துடிக்கணுமா அன்ட்டே சவால்ல ஒரே ஒரு கண்டிஷன் ரோஷமான சண்டையாச்சா சண்டையில யாராவது செத்தா யாரும் பொறுப்பு இல்ல அப்படின்னு எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டுறோம் அவன் கையெழுத்து போட்டான் நீ என்ன சொல்ற அதே நீ செத்தா சம்மதம் எழுதி குத்துரு இல்லையாது நீங்களும் உங்க சவாலும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல எல்லாரும் போங்கய்யா நானும் என்ன பாக்குறேன் அசிங்கமா என்னத்துக்கு நடு ரோட்ல ரவுடிங்க மாதிரி சண்டை போடுவானு பாக்குற வேற என்னயா உதவட்டாமரவர் உலகப்பா நான் வாஜியார் பேக் அடிக்கிறாரு யார் எங்க வாஜியாரா இருக்காத என்ன வாஜியார் பயமா எனக்கு என்னதுக்கு பயம் கிடையாது நான் சவாலுக்கு வர்றேன் मिटा அப்ப போடு கையெழுத்து நான் கோதாவல செத்தா யாரும் பொறுப்பு இல்ல இப்படிக்கு இங்க தான் கையெழுத்து எங்க போறங்க சும்மா போடு வாத்தியா தைரியமா போடு 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 ஜானகி நான் சொல்றது கேளுமா உடம்பு சரியில்லை கொஞ்ச நேரம் தூங்கு கண்ணு தூக்கமா எனக்கு எப்படி தூக்கம் வரும் அப்பாவும் நீயும் என்ன நெஞ்சத்துல வச்சு வளர்த்தீங்க என்ன நல்ல இடத்துல கல்யாணம் செய்து கொடுத்து கௌரவமா நான் வாழறத பார்க்கணும்னு கனவு கண்டீங்க எல்லாருக்கும் நான் துரோகம் செய்துட்டேம்மா செய்யக்கூடாத தவறு செஞ்சுட்டு இப்பதெல்லாம் நினைச்சு என்னம்மா பிரயோஜனம் அம்மா அவருக்கு நாளைக்கு தான் அம்மா கல்யாணம் கடவுள் அவர் நல்லபடியா சௌக்கியமா சந்தோஷமா வாழ்ந்த எனக்கு அதுவே போதும் ஜானகி இந்த நிலைமையில கூட அந்த யோகினுக்காக நீ ஏம்மா பிரார்த்தனை பண்ணணும் அவர் என் காதலர் அம்மா என் காதலர் அவ உன்னை அப்படி சொல்லலையம்மா அது என் விதி அம்மா விதி அது வெறும் சொல் சோதுவாத அறியாத என் செல்வத்தின் வாழ்க்கையை தாசப்படுத்தியது விதி அல்ல மனித உரிமை நடவடிக்கை தங்கை அம்மி விதிக்க வேண்டும் அருந்ததி பார்க்க வேண்டும் ஆயிரம் பேர் அவள் மீது அச்சத்தை தூவி ஆசீர்வதிக்க வேண்டும் அதை கட்டி என் உள்ளம் ஆனந்தத்தால் பொக்கி பூரிக்க வேண்டும் என்று அவளோடு காத்திருந்தேன் அத்தனையும் நாசமாக்கி விட்டான் ஒரு துரோகி அம்மா நீ பூட்டி பூட்டி பாதுகாத்தாயே ஒரு பொக்கிஷத்தை அதை ஒரு கொள்ளைக்காரன் கொண்டு போய் சேத்திலே எரித்து விட்டாரம்மா சேத்திலே எரித்து விட்டான் என் தந்தை ஒரு போலீஸ்காரன் கொலை செய்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து தூக்கு வேலைக்கு அனுப்புகிறார் இதோ அவர் அன்பு மகளை ஒருவன் உயிரோடு கொண்டு விட்டார் அவனை தண்டிக்க அவருக்கு அதிகாரம் இல்லை சின்னையா நீ யாத்திரை பண்றதுனால உன் தங்கைக்கு நீ வாழ்வு கொடுக்க முடியுமா முடியாதுதான் ஆனால் அவள் வாழ்வை அழித்த அந்த வஞ்சகனை என்னாலும் அழிக்க முடியுமம்மா வானை படைத்த அதே தெய்வம் தான் பாம்பையும் படைத்திருக்கிறது ஜானகியை படைத்த அதே ஆண்டவன் தான் பிரபுவையும் படைத்திருக்கிறான் என் நெஞ்சிலே உறவு இருக்கிறது உடலிலே வலிவு இருக்கிறது உள்ளத்திலே வெறி இருக்கிறது என் ஜானகியின் வாழ்வை பாழாக்கிவிட்டு அவன் வாழ நான் விடமாட்டேன் என் உடன் பிறந்த உத்தரவுக்கு நியாயம் தேடும் முயற்சியில் நான் இறந்தாலும் கவலை இல்லை புரிதம் தூய்மை எதுவுமே இல்லாத அந்த காட்டு விளக்கை இந்த மனித சமுதாயத்தில் வாழ விடுவதே குற்றம் அண்ணா ஜானகி அண்ணா என்ன பிள்ளையார் படத்துக்கிட்ட கூட்டிட்டு போனா எதுக்குமா கூட்டிட்டு போனா சொல்ற அண்ணா அங்க போய் நில்லா
தலையில குட்டிக்க காத பிடிச்சுக்க மூணு ஒன்று ரெண்டு மூணு சொல்லுண்ணா சாமி பிள்ளையாரே சாமி பிள்ளையாரே பிரபு என் தங்கையின் காதலர் ஜானகி சொல்லுண்ணா பிரபு என் தங்கையின் காதலர் பிரபு என் தங்கையின் காதலர் அவர் எந்த குத்தம் செய்திருந்தாலும் இனி செய்தாலும் நான் அவருக்கு ஒரு துன்பமும் விளைவிக்க மாட்டேன் சொல்ல மாட்டியா சின்னையா என் மக குணத்தினால மட்டுமல்ல எண்ணத்தினால கூட உயர்ந்துட்டாளா ஜானகி அண்ணா நான் சொன்னது சொல்லுண்ணா அவன் என்ன குற்றம் செய்திருந்தாலும் இனி செய்தாலும் அவனுக்கு ஒரு துன்பமும் விளைவிக்க மாட்டேன் இது சத்தியம் ஜானகி மலர் போன்ற மிருதுவான உன் வாழ்க்கையை கசக்கி எரிஞ்ச அந்த கயவனை அழுதிக்க முடியாம என் கைகளை கட்டி பொட்டி அம்மா ஜானகி வேண்டாம்மா என்னை விட்டுங்க நானே போயிடுறேன் சின்னையா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் நீ வீட்டை பத்திரமா பாத்துக்கப்பா தெய்வமே தயவஞ்சகம் பிரபுவையும் படைத்து அவனை அரண் கட்டி காக்க என் தங்கையையும் ஏற்படைத்தாய் கண்ணிலே நீரதற்கு காலமெல்லாம் முழுவதற்கு கண்ணிலே நீரதற்கு காலமெல்லாம் முழுவதற்கு நெஞ்சிலே நினைவதற்கு வஞ்சகரே மறப்பதற்கு காலமெல்லாம் அழுவதற்கு இன்பமெனும் மொழியதற்கு இன்பமெனும் சொல்லியதற்கு பாசமென்று சொல்லதற்கு
கண்டுக்கு சிறகதற்கு ஆத்திரப்பட்டு பிரபுதான் இந்த கொலை செஞ்சிருக்கணும். ஒரு சமயம் எங்கிட்ட முறத்தவரி நடக்க முயற்சி செஞ்சப்போ நான் அவரை அவமானப்படுத்தி அனுப்பிச்சேன். இதுக்காக மன்னிப்பு கேட்க தான் போறேன். கோவம் போயிட்டாரு. கொலை நடந்த அன்னைக்கு சாயந்தரம் எங்க வீட்டுக்கு ரெண்டு பேர் வந்தாங்க. அதுல ஒருத்தர், பிரபு நான் சரியா பார்க்கல, அவரா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அவர் என்ன கடத்திட்டு போக முயற்சி செஞ்சப்போ நான் சத்தம் போட்டேன். அந்த சத்தத்தை கேட்டு வந்த எங்க அப்பாவே, பிரபுதான் கொலை செஞ்சிருக்கணும், அவர் தான் கொலை செஞ்சிருக்கணும், அவர் தான் கொலை செஞ்சிருக்கணும். உங்களால வர முடியலன்னா அவர் இங்க வரேங்கிற யாரையும் ஜூலை மாதம் 25ஆம் தேதி மாலை 5:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் நீ உன் கூட்டாளியுடன் மாலதி என்ற பெண்ணை கடத்தி செல்ல முயன்ற போது அவளுடைய தகப்பனாரை கத்தியால் குத்தி கொலை செய்த குற்றத்திற்காக உன்னை நான் கைது செய்தேன். கொலையா? நான் செய்யவில்லை. அனாவசியமாக இந்த போலீஸ்காரர் என் மேல் பழியை சுமத்துகிறான். பிரபு, உன்மேல் கொலை குற்றம் சாட்டப்படுகிறது. இப்போது நீ சொல்லுவது எதுவும் உனது வாக்குமூலமாக கொல்லப்பட்டு வழக்கு விசாரணையில் உனக்கு எதிராகவும் பயன்படுத்தப்படும். எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிடுகிறேன். இவருடைய மகளை நான் மணந்து கொண்டதாக சொல்லி இவருடைய மகனும் மகளும் என்னிடம் வந்து பணம் பறிக்க ஒரு நாடகம் ஆடினார்கள். நான் அந்த கல்யாணத்தை மறுத்து விட்டதால் இவர் என்னை பழி வாங்க இந்த சரியை செய்திருக்கிறார். என்ன 172 இவர் மேல் சாட்டப்பட்டிருக்கும் கொலை குற்றத்திற்காக இவரை நாம் கைது செய்யத்தான் இப்போது வந்திருக்கோம். அரஸ்ட். இப்படி பிடிவாதம் செய்த உடம்பு என்னத்துக்காக? சாப்பிடுமா? சாப்பிடுமா? இத பாரு, நீ மனசுல எந்த விதமான சஞ்சலத்துக்கும் இடம் கொடுக்கவே கூடாதுமா. ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து நடக்கலாமா? டாக்டர், இத பாருங்க, அவங்க ரொம்ப வேக்கா இருக்காங்க. எந்த விதமான அதிர்ச்சியும் ஏற்படாம ஜாகிரதையா பாத்துக்கங்க. நாளைக்கு நான் மறுபடியும் வந்து பாக்குறேன். வரட்டுமா? சரி. பிரபு கைதான விஷயம் யானைக்கு தெரிய வேண்டாம். உங்க அம்மா கிட்டையும் சொல்லி வைக்க. வாய் தவறுதல ஏதாவது சொல்லிட்டு போற. சரிப்பா, உண்மையை சொல்ற மல்லிகா, நான் இந்த கொலையை செய்யவே இல்லை, செய்யவே இல்லை. என்ன கைது செய்வாங்க, இப்படி சிறையில வைப்பாங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. மல்லிகா, அத்தா நீங்க கண்டிப்பா விடுதலை ஆயிடுவீங்க. ஒரு குத்தமும் செய்யாம இருக்கும்போது நீங்க ஏன் அனாவசியமா கவலைப்படுறீங்க? மாப்பிள, எவ்வளவு பணம் செலவானாலும் சரி, சுப்ரீம் கோர்ட் வரலையும் போய் பார்த்துடுவோம். நீ கவலைப்படாத. நேரமாச்சு, நீங்க புறப்படுங்க. வாமா போவோம். போயிட்டு வரட்டுமா? நான் வரேன் தம்பி. வாமா. பேட்டைக்கு வாஜர்ல இந்த
என்னையா அவன் எத்தனை சோடா இல்ல குடிக்கிறான் எல்லாம் நடந்தது வேலை அதான் உடம்புல சூட ஏத்துறான் என்னடா அவன் கையை என்ன மாதிரி பண்றான் கத்திரி வெட்டுல அதான் கையை தீட்டுறான் அதுலதான் வேலை வச்சிருக்கான் பத்திரம் அந்த கையை ஓங்க விடாத நான் ரெடி அவன் ரெடியா என்ன என்ன அவசரம் என்னையா அவன் ரெடியா என்னம்மா நீ ரெடியா என்ன என்ன கேக்குறேன் கேளு வேண்டிக்க ஏகப்பட்ட கெடுபிடி யாரோ மேலதிகாரி வந்து விசாரணை பண்ண போறாங்களா நம்ம மாப்பிள்ள தானே அவனை கைது செய்தான் அண்ணா இவரா இவரா கைது செய்தா நீ ஏன் இங்க வந்த ஏன் எங்களை இப்படி சித்திரவதை செய்து மாமா அவரை கைது செய்துட்டாங்களா உங்க அப்பாவை இல்லம்மா ராஜகோபால் மகனை இல்ல சொல்றேன் உனக்கு எதுக்கு இதெல்லாம் நீ போய் கத்துப்போம்மா மாமா இந்த கொலை என்னைக்கு நடந்ததா ஜூலை 25ஆம் தேதி ரெண்டு காலி பசங்களை கூட்டிக்கிட்டு ஒரு பொண்ணை தூக்கிட்டு வர்றதுக்காக வேண்டி போனானா தடுக்க வந்தவன கத்தியால குத்திட்டானா இந்த கொலை எத்தனை மணிக்கு நடந்ததா ஒருத்தன் பட்ட பகலுங்கிறான் இன்னொருத்தன் சாயந்தரம் 5:30 சொல்றான் ஏமா ஊர் மம்பெல்லாம் நம்ம கிணத்துக்கு நீ போய் கடுத்துக்கோமா இல்லவே இல்ல இல்லவே இல்ல இந்த கொலையை நிச்சயமா அவன் செய்திருக்கவே முடியாது யாரோ வேணும்னு அவர் மேல பழைய சமத்தி இருக்காங்க அவனா அம்மா அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும் நீ வைப்பம்மா அம்மா உனக்கு என்ன தெரியும் அம்மா 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 நான் நிச்சயமா சொல்றேன் அம்மா இது அத்தையும் பொய் பொய் அம்மா அம்மா பொய்னா அம்மா 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 பொய் அம்மா அம்மா பொய் அம்மா சனோ இங்க நடக்கும் விசாரணை ஒன்று விடாமல் குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள் வெல் மிஸ்டர் பிரபு
ஜூலை மாதம் 25ஆம் தேதி மாலை 5:30 நடந்த கொலையை நீங்கள் தான் செய்தீர்கள் என்பதற்கு இங்கு போதுமான சாட்சிகள் இருக்கிறார்கள். சாட்சிகளா? வரதன், உனக்கு தெரிந்தே சொல்லு. இவர் மாலதிங்கிற அந்த அம்மா மேல ஆசைப்பட்டு அவங்களை தூக்கிட்டு வர்றதுக்காக என்னையும் கூட கூட்டிட்டு போனாருங்க. மாலத்திய கடத்த நாங்க முயற்சி செய்யறப்போ அவங்க அப்பா குறுக்கிட்டாருங்க. உடனே இவர் கத்தியால அவரை குத்திட்டாருங்க. மிஸ் மாலதி, ஒரு நாள் என் சைக்கிள் பஞ்சர் ஆகி நான் தெருவில் நின்றுட்டு இருந்தேன். அப்ப இவர் அங்க வந்தாரு. என் வீட்டுல கொண்டு விடுறதாக்க சொல்லி தன் காதை ஏற்றிட்டு போனார். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்கிட்ட தகாத முறையில நடந்துக்க முயற்சி செஞ்சார். நான் அவரை அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டேன். இதுக்காக என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட மன்னிப்பு கேட்க போறேன்னு கோபமா சொல்லிட்டு போனார். அதனால இவத்தான் எங்க அப்பா கொலை செஞ்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க உட்காரு. அண்ட் தென் மிஸ் லோகநாதன், கொலை நடந்த சமயத்துல அந்த வீட்டு வாசல்ல ஒரு கார் நின்றுட்டு இருந்தது. அந்த நம்பரை நான் பார்த்து போலீஸ் கிட்ட சொல்லிருக்கேன். அந்த காருக்கு சொந்தக்காரர் பிரபுதாங்கிறது போலீஸ் பதிவு புத்தகத்துல குறிச்சிருக்கு. ஐ சி, தேங்க் யூ வெரி மச். வணக்கம். நான் தாங்க வேலைக்காரர் சோனாசலம். கொலை நடந்த நாளுக்கு முந்தின ராத்திரி இவர் ரெண்டு ரவுடிங்களோட பேசிட்டு இருந்தாருங்க. பேசி முடிச்சதும் ரவுடிங்க ரெண்டு பேரும் பிரபு ஐயா கார் எடுத்துட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதாங்க எனக்கு தெரியும். நான் உட்கார்ந்துட்டேன். உட்காரலாம். மிஸ்டர் பிரபு, இப்பொழுது நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அவர்கள் அத்தனை பேரும் சொல்வது போய். இவர்கள் 5 பேருமா ஒரே மாதிரி போய் சொல்கிறார்கள். ஆமா, எனக்கு எதிராக சரி செய்து அப்படி சொல்லும்படி எல்லோரும் பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். யாரா? இதோ நிற்கிறாரே இந்த போலீஸ்காரரும் அந்த சப் இன்ஸ்பெக்டரும். குமாரசாமியும் ராகவனுமா? அவர்கள் இருவருக்கும் உண்மையில் எந்த வகையில் அவ்வளவு கடுமையான பகைமை? இருவருக்கும் இல்லை, குமாரசுவாமியின் பகைமைக்கு சப் இன்ஸ்பெக்டர் ஒரு பக்கபலம். அதற்கு காரணம் சொல்ல முடியுமா? நான் பணக்கார விட்டு பிள்ளை. அவருடைய மகளை எனக்கு கல்யாணம் செய்து வைக்க முயன்றார்கள். அதற்கு என் தந்தை இணங்கவில்லை. நான் என் அத்தை மகள் மல்லிகாவை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று என் தந்தை விருப்பப்பட்டார். அதற்கு நானும் ஒப்புக்கொண்டேன். அதை காரணமாக வைத்துத்தான் இந்த குமாரசாமி என்னை பழிவாங்க முயற்சி செய்திருக்கிறார். மிஸ் மல்லிகா, இதை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? ஒரு நாள் சென்னையாங்கிறவர் வந்து தன் தங்கையை கல்யாணம் செய்துக்கணும்னு இவர்கிட்ட கேட்டாரு. அந்த பொண்ணு வந்து இவர் காலில் விழுந்தா, ஆனா இவர் மறுத்துட்டார். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். தென் மிஸ்டர் பிரபு, இந்த மாலதியை உங்களுக்கு எவ்வளவு காலமாக தெரியும்? அவளை நான் முதன் முதலாக இப்பொழுதுதான் பார்க்கிறேன். அப்படி என்றால் இந்த வரதனை கூட இப்பொழுதுதான் பார்க்கிறீர்களா? இல்லை, இவனை எனக்கு முன்பே தெரியும். இவனை கடைசியாக எப்பொழுது பார்த்தீர்கள்? இவனையும் இவன் கூட்டாளி சோமுவையும் பார்த்து சுமார் 3 மாதம் இருக்கும். என்னிடம் இவர்கள் அடிக்கடி பணம் கேட்டார்கள். நான் கொடுக்க மறுத்தேன். அதனால் ஆத்திரமடைந்த இவர்கள் என்னை போலீசில் மாட்டி வைத்து விடுவதாக சொல்லி என்னை மிரட்டினார்கள். வரதா, சோம என்பது யார்? உன் கூட்டாளியா? எனக்கு அப்படி யாருமே தெரியாது சார். இவர் கூட நான் மாலத்து விட்டு போயிருந்தேன். இவர் தான் அந்த கொலையை செய்தார். நான் செய்தேன். ஜூலை 25ஆம் தேதி மாலை 5:30 இந்த கொலை நடந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த சமயத்தில் நான் அந்த எல்லையிலேயே இல்லை. பின் எங்கிருந்தீர்கள்? நான் எனக்கு நினைவுக்கு வரவில்லை. நினைவில்லை என்றால் நன்றாக யோசித்து பாருங்கள். எக்ஸ்கியூஸ் மீ, என் கட்சிக்காரரை நீங்கள் குழப்புகிறீர்கள். ஜஸ்ட் எ மினிட், முதலில் அவர் எனக்கு பதில் சொல்லி முடிக்கட்டும். எதையும் சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அவரை கட்டாயப்படுத்த முடியாது. மிஸ்டர் பிரபு, உங்கள் மேல் சாட்டப்பட்டுள்ள குற்றத்தை நிரூபிக்க வேண்டியது இவர்கள் பொறுப்பு. அதை நிரூபிக்கும் வரையில் நீங்கள் நிரபராதி. ஆகையினால் நீங்கள் எதை சொல்ல விரும்பினாலும் கோர்ட்டில் சொன்னால் போதும். அட்வகேட் சார், சட்டப்படி நீங்கள் சொன்னது அவ்வளவும் சரி. உங்கள் கட்சிக்காரர் குற்றம் நடந்த இடத்தில் தான் இருக்கவில்லை என்கிறார். அதை இப்பொழுதே நிரூபித்து விட்டால் எங்களுக்கு வேலை சுலபமாக இருக்கும். ஓகே, அவர் எந்த குற்றமும் செய்யல. அவர் இந்த கொலையை செய்யவே இல்லை சார். நீங்க யாரு சார்? என் பேரு ஜானகி. இது எங்க அண்ணன் சின்னையா. பிரபுங்கிறவர் கொலை குற்றத்துக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவர் எங்க சார்? சார், நான் உண்மையை சொல்றதுக்காக வந்திருக்கேன் சார். என்னால நிக்கவே முடியல சார். உட்கார்லாம் சார். அந்த சேர் பண்ண போட்டு உங்ககிட்ட நிறைய பேசணும். நீங்களும் உட்காருங்க சார். பரவாயில்லம்மா, சொல்லு. இவர் யாரையோ குத்தி கொலை செய்தாங்கிறதெல்லாம் பொய் சார், பொய். அது பொய்ங்கிறது உங்களுக்கு அப்படி தெரியும்? ஜூலை மாசம் 25ஆம் தேதி சாயந்தரம் 5:30 தானே சார் அந்த கொலை நடந்தது. ஆமா, அன்னைக்கு 5:30 மணியில இருந்து 9:30 வரைக்கும் கூடவே இருந்தாரு சார்.
உங்க கூட இருந்தாரு இல்லைன்னு சொல்லிட்டாரு பரவாயில்ல ஆனா அன்னைக்கு ஆலமரத்தடி பிள்ளையார் கோவில் கிட்ட அவருக்காக 5 மணியில இருந்து காத்துக்கிட்டு இருந்தேன் அவர் 5:30 மணிக்கு தான் வந்தாரு சார் சார் நாங்க 2 பேரும் காதலர்கள் சார் பிள்ளையார சாக்கி வச்சு அந்த நேரத்துல நாங்க 2 பேரும் மாலை மாத்தி கல்யாணம் செய்துகிட்டோம் சார் சார் இப்ப நாங்க காதலர்கள் இல்ல கணவன் மனைவி நீங்கள் இருவரும் தெய்வத்தை சாட்சி வைத்து மணந்து கொண்டிருக்கிறார் அதுவா அவர் ஞாபகம் இல்லை என்கிறார் எக்ஸ்கூஸ் மீ சார் அதற்கு காரணம் அவர் தந்தையின் உயிர் அவளை மணந்து கொண்டதை ஒப்புக்கொண்டார் வக்கீல் சார் ஏன் தயங்குறீங்க எல்லாத்தையும் சொல்லி முடிங்க எஸ் ப்ரொசீட் ப்ளீஸ் ஆமா சார் அவளை மணந்து கொண்டதை ஒப்புக்கொண்டால் உயிர் படி சொத்து அவருக்கு கிடைக்காது அதனால தான் நினைவில்லை என்று சொல்லிவிட்டார் நீங்க ஜானகியை மறந்துகிட்டது உண்மைதானே அம்மா நான் சொல்றதெல்லாம் உண்மை தெய்வத்து மேல ஆணை வச்சு சொல்றேன் சார் நான் சொல்றது நம்புங்க அவரை விட்டுடுங்க அவர் அவர் எனக்கு மாலையிட்ட காதல் கணவர் சார் ஜானகி அன்னைக்கு நீ என் வீட்டுக்கு வந்து கதறி அழுதப்பா நீ நடிக்கிறேன்னு நினைச்சிட்டம்மா இப்ப தெரியுது யார் நடிச்சாங்க என்ன மன்னிச்சிடுமா நானா எக்ஸ்கியூஸ் மீ உங்க பர்சனல் விஷயங்கள்லாம் வெளியே பேசலாம் அம்மா பிள்ளையார் கோயில் அருகில் இவர் உன்னுடன் இருந்தார் என்பதற்கு வேறு யார் சாட்சி கூட்டாங்க சோமு என்ன தெனாவட் பத்தியா சார் என்ன தெனாவட் அதுக்கு இதே மாதிரி தான் சார் ஒரு பொம்னாட்டி முன்னால் அது யாரு இருந்தா இந்த கைதை முன்னால் தான் தண்ணியில தோய்கிற மாதிரி தோசிட்டானுங்க சார் நம்ம கம்முன் இருக்க சொல்ல மையா ஆமா சார் இவங்க ஒச்ச உதையில என் மச்சானுக்கு 3 நாள் ஒத்தரம் போட்டேன் சார் அதையமே சொல்ற கதையே சொல்ல எதே சொல்லிருக்கீங்க யார் சத்தம் பண்ணக்கூடாது சோமங்கவாம மாலதியின் தகப்பனாரு நீதான் கொலை செய்தாமே நானா யார் சொல்லுது ஏற்கனவே கூட்டாளி வரதன் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டான் நீ செய்த கொலையை மறைக்கவே முடியாது ஆனா பாவி நீதானே குத்த சொல்லுது என்ன குத்த வச்சு நீ தப்பிச்சுக்கிட்டியே ஓகே நம்ம 2 பேரும் ஆஸ்ட் பண்ணுங்க மிஸ்டர் பிரபு நல்ல சமயத்தில் இந்த பெண் வந்து சாட்சி சொன்னார் ஒரு குழப்பமான கேள்வியை கேட்டு உண்மையான குற்றவாளிகளை என்னாலும் கண்டுபிடிக்க முடிந்தது அதனால தான் உனக்கு விடுதலை ரொம்ப நன்றி சார் என்னால நிக்க கூட முடியல சார் நான் வீட்டுக்கு போனேன் சார் அப்பா நீங்க தான் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் சாந்தாய் பரவாயில்ல மிஸ்டர் குமாரசாமி உங்கள் செல்வத்தை தூக்கி சொல்லுங்க சின்னங்க அந்த பெண் ஜானகி ஒரு உத்தமி அவளுடைய வாழ்க்கையை நீங்க நாசமாக்க நினைச்சீங்க அவளுக்கு நீங்க செய்த துரோகத்தையும் மறந்து மன்னிச்சு விரும்பினோம் இப்படி பண்புள்ள ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் நான் குறிக்கிறேன்னு அப்பவே எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் உங்களை மனசால கூட நினைச்சிருக்க மாட்டேன் இந்த அங்கத்தான் உங்க அப்பா எழுதி வச்ச உயிர்
இது உங்க கண் முன்னாலே கிழிச்சிருந்து சொத்து எப்படி வேணும்னாலும் அழியலாம். நல்லவங்க அழியக்கூடாது. நீங்க செய்த தப்புக்கு மன்னிப்பு கேளுங்க. அவளை கல்யாணம் செய்துக்கிட்டு சந்தோஷமா வாழுங்க. போங்க. ஜானகி கல்ல விழுற அவனதான் என் மனைவியா ஏத்துக்கிறேன். இவ்வளவு நாள் மிருகமா வாழ்ந்த என்ன மனிதனாக்கி உங்க எல்லாருக்கும் நன்றி அம்மா நன்றி. இனிமே கடவுள் தான் உங்க மகளை காப்பாத்துறேன். நாலு பேருக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சது, மூணு பேருக்கு தூக்கு தண்டனை கிடைச்சது. நீங்க மகளையே கொலை செஞ்சுட்டு ஏன் வெளியே வந்து நிக்கிறேன்? சுமந்து போகின்ற பொட்டெடுத்து போகின்ற புன்னகையை சேர்த்தெடுத்தே கன்னி மகள் போகின்ற மலர்களிலே மலரெல்லாம் தெய்வம் அம்மா மங்கையவள் குங்குமமே தங்க நிற கோவிலம்மா இவ்வுலகம் அவள் வாழ ஏற்ற இடம்
மகிமையில் பரந்தனம்மா. அம்மா அம்மா அம்மா.